ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தக்ஷன் நடத்திய யாகம், அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்லோகம் சொல்றேன், எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகீ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சிவபெருமானே தக்ஷன் சபித்தல். ஸோ தக்ஷன் நடத்திய யாகம் கேள்விப்பட்டிருக்கோம். சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் வந்து ஒரு சண்டை நடக்கிறது. ஸோ அது என்ன அப்படிங்கறத வந்து இப்ப விளக்கமா பார்க்கலாம் நம்ம. சிவபெருமான் உலகத்தின் ஆன்மீக குரு. ஸோ முதல்ல நம்ம வந்து சிவபெருமான்னா யார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் முழு முதல் கடவுள், எல்லாத்துக்கும் மூலமா இருக்க. அப்புறம் 30-30 கோடி தேவர்கள் இருக்காங்க, நிறைய சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. சிவபெருமான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ தத்துவம் தனியா இருக்கு. நம்ம எல்லாம் ஜீவ தத்துவம், நம்ம எல்லாம் ஜீவாத்மா, பகவான் வந்து கிருஷ்ணர் பரமாத்மா. இந்த சிவபெருமானுங்கிறவர் எப்படின்னா, ஜீவாத்மாவுக்கு மேல பரமாத்மாவுக்கு கீழ், அதுதான் சிவ தத்துவம். ஜீவாத்மா கிடையாது அவர், ஜீவாத்மாவுக்கு மேல அவர், ஆனா வந்து பகவானுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கார். அப்ப சிவபெருமானோட நிலை என்ன அப்படின்னு கேட்டா, பிரம்ம சமிதால பிரம்மா சொல்றார், ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகா. ஷீரம்னா பால், ததினா தயிர். ஸோ பால்ல இருந்து எப்படி தயிர் வருதோ அது மாதிரி வர, ஏ ஷம்பு தாம் ஷம்பு இப்படி வர, அப்படிதான் வர. கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் பஜாமி. பிரம்ம சமிதால பிரம்மா சொல்றார், ஷீரம் யதா ததி விகார விசேஷ யோகா சஞ்சாயதே நெஹி ததக பிரதகஸ்தி யதுஹு ஏ ஷம்பு தாம் அபிததா சமுபைதி காரியா கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் பஜாமி. நான் இந்த முழு முதற் கடவுளான கோவிந்தனை வணங்குகிறேன். எந்த கோவிந்தனன் இடமிருந்து எப்படி பாலிலிருந்து தயிர் எடுக்கப்படுகிறதோ அதே போல் எந்த கோவிந்தனின் இடமிருந்து சிவபெருமான் தோன்றுகிறாரோ அந்த பரமபுருஷ கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிற. ஸோ பிரம்ம சமிதை அப்படிங்கிற ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரம்மா சொல்றது இது விஷயங்கள், அதுல முக்கியமா வந்து தேவர்களுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டே வருவார். பிள்ளையாருக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், சூரியனுக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், துர்கா தேவிக்கும் பகவானுக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொன்றும் சொல்லுவார், கோவிந்தம் ஆதிபுருஷன், எல்லாருக்கும் மூலம் கோவிந்தம் தான். ஸோ சிவபெருமானை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னா, சிவபெருமானை சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம. நான் ஒரு சிவன் பக்தன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்போ நான் சிவனை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறது எல்லாம் நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா சிவபெருமானை வந்து முழுமுதற் கடவுளா நினைக்கவே கூடாது எப்போதுமே. அவ நிலையில என்னவோ கரெக்டா புரிஞ்சுக்கூடாது, அதுலதான் நம்ம தவறிடுறோம். சிவபெருமான பத்தி வேதம் சொல்றது, வைஷ்ணவானாம் யதா சம்பு நிம்ன காணாம் யதா கங்கா, நிம்ன காணாம் யதா கங்கா, கங்கை நதியில் சிறந்தவள் கங்கை. தேவானாம் அச்சுதோத்ததா, தேவர்களில் உயர்ந்தவர் சிறந்தவர் அச்சுதன் பகவான் கிருஷ்ணர், எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவர்களில் உயர்ந்தவர் சிவபெருமான் சொல்றது. ஸோ வைஷ்ணவர்னா யாரு, யார் வந்து பகவான் விஷ்ணுவோட விஷ்ணுட்ட வந்து முழுசா சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்க தான் வைஷ்ணவர்கள். ஸோ வைஷ்ணவானாம் யதா சம்பு. பாகவத புராணத்தை பத்தி புகழ் சொல்லும்போது, புராணங்களில் சிறந்தது பாகவதம் அப்படின்னு சொல்றதுக்கு போது சொல்லுவாங்க, நதிகளில் சிறந்தது கங்கை, தேவர்களில் சிறந்தது அச்சுதன் பகவான், வைஷ்ணவர்களில் சிறந்தவர் சம்பு சிவபெருமான். புராணானாம் இதம் தத்தா, ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறதுலயே உயர்ந்த புராணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிவபெருமான் வந்து உலகத்தின் ஆன்மீக குரு, அவரை வந்து ஒரு குருவா ஏத்துக்கணும், ஒரு வைஷ்ணவரா ஏத்துக்கணும். ஆனா முழுமுதற் கடவுளா நம்ம யாரையுமே பகவானை தவிர யாரையும் ஏத்துக்கணும். சிவபெருமான் அதையே தான் சொல்றாரு. பார்வதி கேட்கறாங்க சிவபெருமான்கிட்ட,
ஆராதனையில சேர்ந்து எது உங்களையும் ஆராதிக்கிறாங்க, என்னையும் ஆராதிக்கிறாங்க, நம்ம பசங்களையும் ஆராதிக்கிறாங்க, 30-30 கோடி தேவர்களையும் ஆராதிக்கிறாங்க, பகவான் விஷ்ணுவையும் ஆராதிக்கிறாங்க. சோ இந்த ஆராதனையில எது உயர்ந்த ஆராதனைன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்ற ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம், இருக்கிற ஆராதனையில உயர்ந்ததுன்னா விஷ்ணு விஷ்ணுவோட ஆராதனை தான். அப்புறம் சொல்ற தஸ்மாத் பரத்திரம் தேவி, தேவி அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஆராதனை இருக்குதுன்னா ததியானாம் சமர்ச்சனம். ததியானம்னா அந்த பகவான் விஷ்ணுவோட பாதத்தை யார் கெட்டியா புடிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த தூய வைஷ்ணவர்கள் இருக்காங்களே அவங்கள வழிபடுறது அதை காட்டிலும் உயர்ந்தது. அந்த மாதிரி வந்து பகவானை பகவானா கும்பிடணும், மற்ற தேவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களா கும்பிடணும், எல்லாரும் பகவானுடைய பாதத்தை கெட்டியா புடிச்சுட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் வந்து சமம் அப்படிங்கறது நினைக்கிறதே தப்பு. பகவானுக்கு நிகரா யாரும் கிடையாது, பகவானுக்கு மேலேயும் யாரும் கிடையாது. அதுதான் வேத வேத வாக்கியம். எல்லா வேதங்களும் அதான் சொல்றது, சிவபெருமானும் அதான் சொல்றார், பிரம்மாவும் அதான் சொல்றார், எல்லாருமே அதான் சொல்றாங்க. நம்ம தான் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்காதனால என்ன ஆகுதுன்னா சென்டிமெண்டா ஒவ்வொருத்த போய் சரணடைஞ்சிருக்கோம். பட் சரணாகதி கேட்கிற ஒரே நபர் யாருன்னா பகவான் கிருஷ்ணன் மட்டும்தான், வேற யாரும் சரணாகதி கேட்கல. ஏன்னா சரணாகதி கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள ஒரு நபர்னா அவர் கிருஷ்ணன் தான். அதனால்தான் சிவபெருமான் சொல்றார் முக்தி பிரதாத்தா சர்வேஷாம் விஷ்ணுரேவே அசம் செய்யுங்க. முக்தின்னு ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்னா அதை கொடுக்கக்கூடியவர் பகவான் கிருஷ்ணன் தான், அந்த முகுந்தன் தான். அவர் பேர் முகுந்தன் பேர் பகவானுக்கு, முகுந்தன்னா முக்தி அளிக்கக்கூடியவர்னு அர்த்தம். சிவபெருமான் உலகத்தின் ஆன்மீக குரு. சிவபெருமான் நான் பக்தன், சிவன் பக்தன்னா சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். சிவபெருமான் நல்லா வழங்கலாம், நல்லா போட்டலாம், எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனா சிவபெருமான் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, தன்னைத்தானே பகவான்ங்கிறாரா, தங்கிட்ட சரணாகதி கேட்கிறாரா? இல்லையே. கிருஷ்ணர் தன்னைத்தானே பகவான்ங்கிறார், தங்கிட்ட சரணாகதி கேட்கிறார். சிவபெருமான் ஆமா அவர் தான் பகவான், அவர்கிட்ட போய் சரணாடையதான் சொல்றாரு. பிரம்மாவும் அதான் சொல்றாரு. சோ சிவபெருமான் உலகத்தின் ஆன்மீக குரு. சோ ஆன்மீகம்னா புரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்தை யாருக்கு கத்துக்கிறது? யாரோ ஆன்மீக குரு வராங்க, என்னென்னவோ ஆன்மீகம்னு சொல்லித்தராங்க. உண்மையான ஆன்மீக குரு யாரு? இந்த மாதிரி தேவர்கள் தான், 30-30 கோடி தேவர்கள், பிரம்மா சிவன் இவங்களை தான் ஆன்மீக குரு. அப்புறம் வந்து நல்ல வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், இவங்களாம் தான் வைஷ்ணவ குருகள். இவங்கெல்லாம் நமக்குன்னே வராங்க எல்லாரும் விஷயத்தை சொல்லித்தரத்துக்கு. இந்த மாதிரி பகவான்கிட்ட யார் சரணிஞ்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்மீக குருவா இருக்கணும், தவிர எல்லாரும் ஆன்மீக குரு ஆயிட முடியாது. ஆன்மீகங்கிற பேர்ல என்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் உண்மையான ஆன்மீகம் என்ன? பகவான்கிட்டேன்னு வரணும். நாரத முனிவர், வியாச தேவர், இவங்களாம் தான் ஆன்மீக குருமார்கள். வியாசரை காட்டிலும் ஒருத்தர் வேதத்தை செலுத்த முடியுமா? வேதத்தை ஃபுல்லா இயற்றவரே அவர் தான். நமக்காக வந்து வேதங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காரு கிளீனா. நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்காம ஆன்மீகங்கிறது பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மதேவரின் மகன் தக்ஷன் என்பவருக்கு ஸ்வயம்புவ மனு தனது மகளான பிரசூதியை மனம் செய்து வைத்தார். தக்ஷனின் வம்ச வழியினர் மூன்று உலகிலும் பரவினர். மரிச்சி, தக்ஷன் மற்றும் வசிஷ்டர் சேர்ந்து செய்த மிகச்சிறந்த வேள்வியின் வரலாறு தொடங்கியது. பிரம்மதேவனும் சிவபெருமானும் கூட அங்கே இருந்தனர். இந்திரன் மற்றும் அக்னி தேவர்கள் தங்கள் துணைவர்களுடன் கலந்து கொண்டனர். சோ தக்ஷன் யாகத்தை ஆரம்பிக்கிறார். தக்ஷன் யாருன்னா பிரஜாபத்தின்னு சொல்லுவோம். பிரம்மா நான் சொன்ன மாதிரி பிரம்மா நிறைய பேரை படைக்கிறார். தன்னுடைய இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு தனக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்றதுக்காக, தன்னுடைய அசிஸ்டன்ஸ்க்காக அசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அவருக்கு சேவை செய்யறதுக்காக நிறைய பேர் படைக்கிறார், அந்த நிறைய ரிஷிகள் எல்லாம் படைக்கிறார். அப்புறம் நாரத முனிவர் அந்த மாதிரிலாம் படைக்கிறார். அப்புறம் தக்ஷன் அவரையும் படைக்கிறார். ஸோ அந்த தக்ஷனுக்கு வந்து ஸ்வயம்புவ மனு அவருடைய மகள் பிரசூத்தி இருக்காங்க. அந்த பிரசூத்தியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். பிரசூத்தி, தேவகூதி, அக்கூத்தி மூணு இதை பார்த்தோம். அந்த பிரசூத்தியை வந்து தக்ஷனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். ஸோ தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் நிறைய மகள்கள் பிறக்கிறாங்க. அதுல ஒரு மகள் தான் வந்து சதி, அவங்கதான் வந்து பார்வதி. பார்வதி தான் வந்து சத்தியா வராங்க. சோ என்ன ஆகுது, தக்ஷன் வந்து ஒரு யாகம் தொடங்குற. அப்ப யாரெல்லாம் இருக்காங்க? எல்லா தேவர்களும் வராங்க. இப்ப யாகம் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல யாகம் நடத்துறாங்கன்னா யக்ஞ புருஷன் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த யாகத்தோட மூல கடவுள் யாரு? என்னென்னமோ யாகம் எல்லாம் பண்ணுவோம், கணபதி ஹோமம் பண்ணுவோம், சுதர்ஷன ஹோமம் பண்ணுவோம், சண்டி ஹோமம் பண்ணுவோம். அந்த ஹோமம் எல்லாம் பண்றோமே அதோட உள்ளோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அதோட உள்ளோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்னு முடிப்போம். அந்த கிருஷ்ணரை சேர்க்கலைன்னா அந்த யாக ஹோமத்துக்கு வந்து பலனே இருக்காது. கணபதி ஹோமம் சொல்லி கணபதிக்கு பண்றோம் நம்ம. ஆனா கணபதி என்ன பண்றாருன்னா தன் தான் எடுத்துக்க மாட்டான். அந்த ஹோமத்தோட பலனை நம்ம யாகம் பண்ணோம்னா அந்த பூஜையை ஃபுல்லா பகவானுக்கு அர்ப்பணிப்பாங்க. தேவர்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதை ஃபுல்லா முழுமுத்திர கடவுளான பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு அந்த பகவான்கிட்டேந்தா பிரசாதமா எடுத்துப்பாங்களே தவிர தானே அனுப்பிக்கணும்னு எடுத்துக்க மாட்டாங்க யாருமே. அதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு யாகம்னு எடுத்துட்டா சோ தக்ஷன் வந்து விஷ்ணுவை நோக்கி யாகம் பண்றாரு. அந்த யாகத்துல 30-30 கோடி தேவர்கள் கலந்துக்கிறாங்க. சோ அந்த யாகத்தோட பலனை வந்து மந்திரம் மூலமா சொல்லுவாங்க.
இவருக்கு இது இவருக்கு இந்த பலன், இந்த தேவருக்கு இந்த எனக்கு இவ்வளவு, சிவபெருமானுக்கு இது அப்படின்னு சொல்லி உணவு கொடுத்தே வருவாங்க. ஸோ அந்த யாகத்தோட பலன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஷேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. யாகத்தோட சக்தியை வந்து பகவானுக்கு யாகம் பண்ணி எல்லா முழுவதும் கடவுளோட சக்தியை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க தேவர்களுக்கெல்லாம். அதுதான் யாகத்தோட நோக்கமே. ஸோ எல்லாருக்கும் ஒரு மரியாதை ஒரு ஷேர் அப்படி கொடுப்பாங்க. சிவபெருமான் தட்சனை அவமதித்தல். பிரஜாபதிகளின் தலைவரான தட்சன் அந்த வேள்வி சாலையினுள் நுழைந்த பொழுது பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் தவிர அங்கிருந்த அக்னி தேவர்கள் உட்பட அனைவரும் தட்சனுக்குரிய மரியாதையை நிமித்த தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றனர். தட்சன் தனது மருமகளான சிவபெருமானின் ஏழையரோட சேர்ந்த எழுந்து நின்று மரியாதை செலுத்திய இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவபெருமானும் பிரம்மதேவனும் தேவர்களின் முதல்வர்கள் அதனால் அவர்களது நிலையோ தட்சனை விட உயர்ந்ததாகும். இதனை பொறுக்கு கொள்ளாத தட்சன் சிவபெருமான் வேண்டுமென்றே தன்னை அவமதித்து விட்டார் என்று கருதினார். சோ தட்சன் முதல்ல வரார், யாகசாலை உள்ள வரார். வரும்போது எல்லாரும் ஏன் நிக்கிறாங்க, ஏன்னா தட்சன் வந்து ரொம்ப உயர்ந்தவர் தான். ஆனா இந்த தட்சனை காட்டிலும் சிவபெருமானும் பிரம்மதேவரும் உயர்ந்தவர்கள், அதனால வந்து அவங்க வந்து எழுந்து நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா என்ன பண்றாரு, தட்சன் வந்து தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு சிவபெருமானுக்கு. அப்போ முறையா பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை மாமனார். அப்ப மாமனார் வரும்போது மாப்பிள்ளை வந்து ஏந்து நிக்கலாம், மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் எதிர்பார்க்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா வந்து பக்தியிலயா இருக்கட்டும், தன்னுடைய நிலையில இருக்கட்டும், உன்னத நிலையில இருக்கட்டும், சிவபெருமான் வந்து தட்சண காட்டிலும் மிக உயர்ந்தவர். ஆனா அவர் வந்து மரியாதை எதிர்பார்த்தார். ஆனா வந்து சிவபெருமான் வந்து ஏன் ஏந்துக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, சிவபெருமான் அந்த நேரத்துல பகவான் மீது தியானத்துல இருந்த அந்த தியானத்தினால வந்து அவருக்கு வந்து தட்சண அவமரியாதைப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த மாதிரி நோக்கமும் கிடையாது. ஆனா வந்து அந்த நேரத்துல அவர் தியானத்துல இருந்ததுனால அவர் தட்சன் வந்ததை கவனிக்கல, அதனால வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தட்சன் நினைச்சார் தன்னை வந்து அவமரியாதைப்படுத்திட்டார் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு ஒரே கோபம் வரும். தட்சன் சிவபெருமானுக்கு எதிராக பேசுதல். உடனே ஆரம்பிச்சிட்டார் ஒரே கண்ணா பின்னால. அதாவது ஒருத்தரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, ஒருத்தரை பத்தி புகழ ஆரம்பிச்சோம்னா ஒரு மனுஷன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே நம்ம கண்ணு தெரியும், கெட்டதெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒருத்தரை வந்து நம்ம திட்டணும் தூத்தணும் ஆரம்பிச்சோம்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட விஷயம் மட்டும்தான் கண்ணு தெரியும், நல்லது ஒண்ணுமே கண்ணு தெரியாது, கண்ணை மறைச்சிடும். நம்மளே பார்ப்போம் எத்தனையோ நம்ம எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா நம்ம என்னவோ பேசிட்டுதான் இருப்போம். நம்ம நமக்கு பிடிச்சவங்க தப்பு கூட பண்ணிருக்கலாம், ஆனா கூட நம்ம அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு அதுக்கு சாதகம் அவருக்கு சாதகமாக பேசிட்டு இருப்போம். நம்மளுடைய உற்றார் உறவினராக இருக்கட்டும், இல்ல பிள்ளையா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுவே ஒரு பிடிக்காத ஆளா இருந்தா ஒண்ணுமே செய்யாம இருந்தா கூட போட்டு அதை பெருசா ஆக்கி ஒரு சின்ன தப்பு கூட பெருசா ஆக்கி அவரை போட்டு சின்ன பின்னமா ஆக்கிடுவோம். சோ இங்க தட்சன் அதான் பண்ண போற. சிவபெருமான வந்து அவருக்கு வெறுத்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டார், தன்னை மரியாதை தரலன்ட்டு அப்ப என்ன ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிட்டார். தட்சனின் கருத்து, சிவபெருமான் தூய்மையற்றவர், அழகிலும் கற்பிலும் ஒளியுறுத்திகளும் தனது மகள் சதியினை மணக்கும் தகுதி அவருக்கு இல்லை என்பதாகும். சிவன் எனும் சொல் அவரது பெயரில் மட்டுமே உள்ளது, உண்மையில் அவர் பித்தனும் அமங்கலம் ஆனவனும் ஆவார். தமோ குணம் நிரம்பிய பித்தர்களின் நெருங்கிய நண்பரும் அவர்களின் தலைவரும் இவரே ஆவார் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து கொற்றார். என்னெல்லாம் சொல்றார், என்னுடைய பெண்ணை ரொம்ப அழகு சதி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது, இவர் ரொம்ப அழுக்கா இருப்பார், உடம்புல நிறைய சாம்பல்லாம் பூசிட்டு இருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. அப்புறம் வந்து சிவன் என்னும் சொல், சிவன் என்ன அர்த்தம்னா மங்களம்னு அர்த்தம். ஆக்சுவலா சிவானா ஆஸ்பிஷியஸ், அதனால்தான் அவர் பேர் சிவன் அப்படின்னு பேர், ரொம்ப மங்களம்ல இருந்தவர். ஆனா அவர் அவர் பேருக்கும் ஒரு இது அவருக்கும் பொருத்தமே கிடையாது, அவர் பேர் கூட மங்களமா இருக்கலாம் ஆனா அவர் ரொம்ப அமங்கலமானவர் அப்படிங்கிறார். அப்புறம் வந்து தமோ குணத்துக்கு நிரம்பியவர், தமோ குணத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா மூணு குணங்கள், முக்குணங்கள் சத்வகுணம் ரஜகுணம் தமகுணம். தமகுணம்ங்கிறது ரொம்ப தாழ்ந்த குணம், அந்த தாழ்ந்த குணம் தான் அவர் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தூத்தார் போட்டு. ஆக்சுவலா சிவபெருமான் வந்து உடம்பெல்லாம் ஏன் சாம்பல பூசிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு வந்து வேதங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, சிவபெருமான் மாதிரி கருணையானவர் யாருமே கிடையாது. இப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கர்மான்னு சொல்றோம், சில ஜீவாத்மாக்கள் புண்ணியம் செஞ்சா நல்ல கதி அடையலாம், பாவம் பண்ணா ரொம்ப தாழ்ந்த நிலை அடையலாம். பட் இந்த தற்கொலைன்னு சொல்லி போனோம், தற்கொலை இந்த தற்கொலை எல்லாம் யாரெல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் தான் வந்து ஜென்ரலா நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவோம். பட் இந்த சினிமா எல்லாம் பாக்குற மாதிரி கருப்பாவோ வெள்ளையாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த ஜீவாத்மா வந்து உடல் கலைக்காம அணிஞ்சிடும். ஒரு ஜீவாத்மா தற்கொலை பண்ணிக்கிறது என்ன அர்த்தம்னா, அது வந்து இத்தனை நாள்ல இந்த உடல்ல வந்து இத்தனை நாள் இருக்கணும், இப்ப நான் எனக்கு இருக்குன்னு ஒரு ஆயுசு இருக்குன்னா நான் இந்த உடல்ல இத்தனை நாள் இருந்தாங்கிற ஒரு ஆயுசு இருக்கு. பட் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனுக்கு தான் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணெல்லாம் தோண ஆரம்பிக்கும். அப்ப அந்த தற்கொலை பண்ணிக்கும் என்ன ஆகும்னா,
அதோட காலம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த உடலை விட்டு வெளியே போயிடுவாங்க ஜீவாத்மா. அப்போ அந்த மிச்ச காலத்தை என்ன பண்ணுவோம், உடல் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கும். சோ சிவபெருமான் என்ன பண்ணுவாரா, சிவபெருமான் தான் மெயினா சுடுகாட்டுல நிறைய இடத்துல இருப்பான், இருந்து என்ன பண்ணுவாரா, அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிடிச்சு அதுக்கு ஒரு உடலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கருணையானவர் சிவபெருமானுக்கு. இன்னொரு பேர் வந்து அசுதோஷன் பேர். அசுதோஷனா ரொம்ப கருணையானவர், என்ன வரம் கையில கொடுத்துருவார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறாங்கன்னு, அது வந்து சிவபெருமான் பண்ண வேலை தான். சிவபெருமான் வந்து ஒருத்தர் தன்னுடைய பக்தி பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உருகி போயிடுவார், அதோட பின்விளைவுகள் என்ன யோசிக்க மாட்டார். சிவபெருமானுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சிவபெருமான் வந்து என்ன வரம் கேடா கொடுத்துருவார். அதனாலதான் அந்த பஸ்மாசுரன் என்ன கேட்கிறான், யார் தலையில நான் கையை வச்சாலும் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆளுங்கிறோம், சரின்னு கொடுத்துடுறாரு. அப்ப என்ன பண்றான், சரி வாங்க உங்க தலையை கை வச்சு பாக்குறேன், நீ எரியலா பாக்குறேங்கிற பகவான் சிவன் பெருவ வரம் கொடுத்தா அது பலிக்காம இருக்குமா, உன்னால சிவபெருமான் ஓட வேண்டியதா போயிடுது. அப்புறம் தான் பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அவனை இது பண்ணி, ஏன் நீ ஏன் சிவன் அவன் அழகுல மயங்குறான், மோகினி அவதாரம் பார்த்துட்டு பகவானை பார்த்து மயங்குறான், மயங்கிட்டு நீ ஏன் அவரை தொத்தின்னு போற, நீ வந்து உன் தள்ளிலே கை வச்சு பாரு தெரிஞ்சு பண்ணுன்னே அந்த மயக்கத்துல அப்படியே தள்ள தள்ள கை வச்சுக்கிறான், அப்படியே பஸ்மமா போயிடுறான். பஸ்மா சுரன் பேருதான், பஸ்மமா போயிடுறான். சோ அந்த மாதிரி வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப ரொம்ப கருணையானவர். சோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிடிச்சு கரசேகரவர் வந்து ஒரு உடலாவது கிடைக்கணும் அட்லீஸ்ட் சொல்லி, ஏதோ ஒரு மோசமான உடல், ஏதோ உடல் உடலே இல்லாம இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு லெவல் கொடுப்பான் சிவபெருமான். சிவபெருமான பத்தி பாகவதத்துல அவ்வளவு போட்டிருக்கு, வைஷ்ணவனா மெத்தாசம் புரிஞ்சுக்கணும். அவரை வந்து சிவபெருமான வந்து வைஷ்ணவரா வணங்கணும். எந்த தேவர்களையுமே நம்ம அலட்சியப்படுத்த முடியாது, எந்த தேவர்களையும் அவமரியாதை படுத்த முடியாது. ஆனா அதே சமயத்துல எல்லா தேவர்களையும் பகவானாவும் மதிக்கக்கூடாது, அதுவும் தப்பு. பகவான் ஒருவர் தான், பகவான் ஒருவர் அவர் கிருஷ்ணரே. இதுதான் எல்லா வேதங்களும் சொல்றது, எல்லா புராணங்களும் சொல்றது. பகவானும் சொல்றார், சிவபெருமானும் சொல்றார், பிரம்மாவும் சொல்றார், எல்லா தேவர்களும் சொல்றாங்க. அதனால சரணாகதினா பகவானை நோக்கி போகணும். அதுக்குதான் எல்லா தேவர்களுமே நமக்கு இருக்காங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு இருக்காங்க. எதுக்கு இருக்காங்க, எல்லாரும் பகவான்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறது, பரமபதத்துல எப்படி கொண்டு போய் சேர்க்கறது. நம்ம பரமபதெல்லாம் விளையாடுவோம், வைகுண்ட ஏகாதசியான பரமபதம் விளையாடுவாங்க சில பேர்லாம். இந்த பரமபதத்தோட நோக்கமே அதுதான், தாயம் தாயமா போட்டு கடைசியில் எங்க போய் முடியும், பரமபதத்துல முடியும், அதுதான் அப்பதான் ஆட்ட முடியும். அதுதான் மனுஷ வாழ்க்கையோட நோக்கமே. அதை சொல்லித்தரத்துக்குதான் அந்த பரமபதம் அப்படிங்கிற விளையாட்டே வந்து உருவாச்சு. ஆனா வந்து நம்ம விளையாட்டாவே எடுத்துட்டு வந்தோம், அதுதான் உண்மையான வாழ்க்கையோட லட்சியமே. ஜீவாத்மா வந்து ஏணி, புண்ணியம் பண்ணா அந்த ஏணி வழியை ஏறி மேல் போகும் போகும், பாவம் பண்ணா பாம்பு, பாம்பு இருக்கும் பாம்பு இறக்கி விட்டுரும். அப்புறம் கடைசியில எல்லாம் கடந்து தாயம் தாயமா போட்டு ஏணி பாம்பு எல்லாம் தாண்டி, பாவப்புலாம் தாண்டி, கைலாசம் தாண்டி, சிவபெருமான் எல்லாம் தாண்டி கடைசியில பரமபதத்துல போய் முடியும். சோ அந்த ஜீவாத்மாவோட இறுதி இலக்கு வந்து பரமபதம், பகவான் போய் அடையிறதுதான். சோ அதுதான் வந்து வாழ்க்கையோட நோக்கமே. சோ சிவபெருமான பத்தி கண்ணாபுரம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தக்ஷன் தனக்கு எதிராக சிவபெருமான் அமர்ந்தது இருப்பதை கண்டு பின்வரும் வார்த்தைகளினால் சபித்தார், வேள்விகளில் கிடைக்கும் அவிர்பாதத்தின் பங்கு இனி சிவபெருமானுக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த வேள்வி யாகம் பண்ணாக்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, அந்த பலனை வந்து அந்தந்த தேவர்கள் கொடுப்பாங்க. பகவானோட கருணை எல்லாமே வருவதில்ல அந்த பங்குங்கிறது என்னன்னா, அந்த வேள்வி பண்ணத்தோட பகவானோட ஆசீர்வாதம், பகவானுடைய கருணை எல்லாருக்கும் பிடிக்கும். அதை வந்து அவர் சொல்றாரு, இனி சிவபெருமானுக்கு கிடையாது இந்த வேள்வியில அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நிந்திக்கிறார். சோ வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஆன்மீக உணர்வில் உறுதியான முன்னேற்றத்தை அடைய விரும்பும் ஒருவர் காமம், கோபம் மற்றும் ரஜோகுணம் ஆகிய மூன்று விஷயங்களை தவிர்க்க வேண்டும். சோ மனசுல வந்து நமக்கு சொல்ற மாதிரி ஆறு எதிரிகள் இருக்காங்க, காமம் ஆசை இருக்கு, குரோதம் கோபம் இருக்கு, அப்புறம் லோபம் பேராசை இருக்கு, அப்புறம் மோகம் மயக்கம் வருது, அப்புறம் வந்து மதம் பிடிக்கிறது என்ன சொல்றது ஆணவம், அப்புறம் வந்து மாத்சரியம் பொறாமை, இந்த மாதிரி ஆறு எதிரிகள் இருக்காங்க. காம கோத காம குரோத லோப மோக மதமாச்சரியம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆன்மீகத்துல முன்னேறோம்னா முதல்ல வந்து மனசை சுத்தமா வச்சுக்கணும். நானும் பக்தி பண்றேன் ஆனா எல்லாரையும் திட்டிட்டு இருக்கேன், எல்லாரும் சபிச்சுட்டு இருக்கேன், எல்லாருக்கும் கெட்டதே நினைச்சிட்டு இருக்கேன்னா அப்புறம் என்னது ஆன்மீகம். ஆன்மீகம்னாலே அமைதி, ஆன்மீகம்னாலே வந்து பொறுமை, ஆன்மீகம்னாலே நல்ல எண்ணங்கள், அதுதான் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம். பகவான் பக்தி பண்ணா எல்லாம் வந்துடும், கைகூடி வரும் நமக்கு. ஸோ இப்ப என்ன ஆறுது, தட்சிணக்கு ஆசை, எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும், சிவபெருமான் கொடுக்கணும் ஒரு இது. சிவபெருமான் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே சமயத்துல சிவபெருமான் வந்து வேணும்ட்டே அவர் அவமரியாதையை படுத்தல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து சரியா விஷயத்த புரிஞ்சுக்காம தன்னோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்காம சிவபெருமான வந்து திரிட்டு இருக்கார் தக்ஷம். சோ அதனால வந்து அந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயம் தடுத்து தருக்கணும். சிவபெருமான சாபம் விட்டா என்ன ஆகும், அவருடைய வாகனம் முக்கியமான பக்தர் யாரு, நந்தீஸ்வரர், நந்தி தேவன் சும்மா இருப்பாரா? சோ நந்தி தேவரால் சபிக்கப்பட்ட தக்ஷன். தக்ஷன் இந்த மாதிரிலாம் சிவபெருமான் சொன்ன உடனே நந்தி தேவர் வந்து சிவபெருமான் சார்பா வந்து
சண்டை போட ஆரம்பிச்சிடுறார். தக்ஷன் சிவபெருமானை சபித்ததை கண்டு அவரது முக்கிய துணைவரான நந்தி, நந்தி பகவான் மிகவும் ஆத்திரமுற்றார். பிராமணர்களுக்கு நந்தீஸ்வரனின் மூன்று சாபங்கள், சோ நந்தியில் வந்து மூணு சாபம் விடுறார். உன்னதமான ஆன்மீக அறிவை விரைவில் இழந்து விடுவீர்கள். சோ தக்ஷன் நல்லா படிச்சவர், வேதெல்லாம் படிச்சவர், விஷயம் தெரிஞ்சவர், உங்களுடைய அறிவு எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் தொடர்ந்து பிறப்பு இறப்பு சுயேட்சையில் இருப்பார், போய் சம்சாரத்துல போய் எல்லாம் மாட்டிக்க போறீங்க, திருப்பி புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு சம்சார சக்கரத்துல போய் மாட்டிக்க போறீங்க அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் பல நோக்கு செயல்களில் பற்றுடையதா இருக்கும். பல நோக்கு செயல்கள் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 95% எல்லாருமே வந்து பல நோக்கு செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கும். ஆன்மீகங்கிற பேர்ல என்ன பண்றோம், பல நோக்கு செயல்கள் தான் பண்ணிட்டு இருக்கும். பல நோக்கு செயல்கள் எடுத்தோம், பலனை எதிர்பார்த்து இது வேணும், பகவான்கிட்ட போறது எதுக்கு நம்ம போறோம், ரெண்டுதான் போறோம், ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துரு, கஷ்டத்தெல்லாம் எடுத்துரு, இது ரெண்டுதான் கேட்டு நேர் பண்ணணும். என்னென்னவோ ஆசைப்படுவோம் வச்சுக்கோங்களேன், நிறைய அது லிஸ்ட் போட்டுனே போலாம். பட் மெயினா ஒரு கேட்டகரிஸ் பண்ணி ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வரணும், ரெண்டே கேட்டகரி தான். ஒண்ணு நான் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துடணும், இன்னொன்னு என்கிட்ட இருக்கிற கஷ்டத்தெல்லாம் எடுத்துரு, இதான் வேண்டி. அதுதான் பலன் நோக்கு செயல்கள். அது வந்து அது மாதிரி எடுத்துனே அது மாதிரி கேட்டுனே அது ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகம்னா அதுக்கும் மேல, பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால் மேல, எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி எனக்கு நீதான் கதி அப்படின்னு பகவான்கிட்ட முழுசா சரணம் அடைஞ்சிட்டு பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஆன்மீகமே தவிர எதையுமே எதிர்பார்க்காம பண்றதும் ஆன்மீகம். சோ பலன் நோக்கு செயல்கள் இருந்தா பிரச்சனையுமே இல்லை, சம்சாரத்திலேயே மாட்டினே பண்ணிதான். அதனால அப்படி சபிக்கிறார் நந்தி, உன்னதமான ஆன்மீக அறிவு போயிடும், தொடர்ந்து பிறப்பு இறப்புல மாட்டிப்பீங்க, அப்புறம் பலன் நோக்கு செயல்கள்லயே அதிலேயே பற்றா இருப்பீங்கன்ற. தக்ஷன் மிக விரைவில் ஒரு ஆட்டின் முகத்தினை பெறப்போகிறார். அடுத்தது சொல்றார், தக்ஷனே உன் தலை வந்து துண்டிக்கப்பட போறது, உனக்கு வந்து ஆடு ஆடோட முகம் தான் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி சாபம் விடுறார் நந்தி தேவர். சிவபெருமானை வழிபடுவாரி பிருகு முனிவர் சபித்தார். இப்ப தக்ஷன் சைட்ல யார் இருக்காருன்னா பிருகு முனிவர் இருக்கார். பிருகு முனிவர் என்ன பண்றார், உடனே வந்து நந்தீஸ்வரன் சாபம் விட்டாரா உடனே அதுக்கு வந்து இது பண்றாங்க. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் அங்க என்ன வருது, தேவர்கள்ட்டே அங்க சண்டை நடக்க மாதிரி இங்கதான் இங்க அரசியல் எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, இந்த கட்சி அந்த கட்சி பார்லிமெண்ட்ல சண்டை போட்டுப்பாங்க, நீ பெரியாளா நான் பெரியாளான்ட்டு. சோ அந்த மாதிரி வந்து தேவலோகத்துல நடந்துட்டு இருக்கு. சிவபெருமான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கார், அவர் எதுலையுமே இது பண்ணிக்கல, அவரு தன்னை பத்தி சொன்னது கூட கவலைப்படல, ரொம்ப பொறுமையா தான் இருக்கார். ஆனா வந்து நந்தீஸ்வரனுக்கு தாங்க முடியல. அதே மாதிரி வந்து அந்த பக்கத்துல பிருகு முனிவர் அவர் திரும்பி ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொல்ற, தூய்மை மிக்கதும் தெய்வீக அருளாளர்களாகவும் உயர்ந்து வழிகாட்டுவதாகவும் விளங்கும் வேத நெறிகளை பழிப்பதால் பூதபதியான சிவபெருமானின் அடியவர்கள் நீங்கள் தாழ்ந்து விடுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி சொல்றார். நீங்க எங்களையெல்லாம் சபிக்கிறீங்க, நாங்களாம் வேதங்கள்லாம் படிச்சவங்க, நீங்க எங்களை பாட்டு சபிக்கிறீங்களே, அப்ப நீங்க வந்து ரொம்ப ரொம்ப தாழ்வான நிலையில போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சபிக்கிறார். ஒருவர் மீது மற்றொருவர் சாபத்தினை அள்ளி இறைத்துக் கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் மிகவும் வாட்டமுடன் இருந்தார். அவருக்கு எதுலையுமே பிடிக்கல, அவருக்கு இதெல்லாம் அவர் எதிரே பார்க்கல, அவர் பாட்டுக்கு பகவான் தியானத்துல இருக்கார், ஃபுல்லா இதுல இருக்கார், இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அவர் ஒன்றுமே கூறாது தனது அடியவர்களுடன் அவர் வேள்வி சாலையினை விட்டு வெளியேறினார். சரி சரி போகப்பா நிறுத்துக்குப்பா சொல்லி கலந்துப்பான்னு சொல்லி கல்வியில் எல்லாரும் கூட்டுப்பட்டார். தேவர்களும் கூட தங்கள் இருப்பிடங்களுக்கு புறப்பட்டனர். சோ எல்லாரும் கலவி போயிட்டாங்க. அவர் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து முடிச்சுட்டு சுமூகமா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வாங்க வாங்க கிளம்பலாம் வாங்க ஒன்றும் தேவையில்ல வாங்கன்னு சொல்லி போயிடுறாங்க. சிவபெருமா நினைச்சா ஒரு நிமிஷம் தக்ஷனை வந்து பொசுக்கிருக்கலாம், நெட்டிக்கண்ணை திறந்தாருன்னா தக்ஷன் வந்து சுக்குநூறா போயிருப்பார், சாம்பலா போயிருப்பார். ஆனா சிவபெருமானோட குணத்தை புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, தேவர்கள்லாம் சக்தி எக்கச்சக்கமா இருக்கும், ஆனா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நாசமா வந்து துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப தேவை வேற வழியில தான் பண்ணுவாங்களே தவிர, இல்லைன்னா வந்து அவங்கள போல அமைதியானவங்க அவங்கள போல பணிவானவங்களும் யாருமே கிடையாது. நம்ம எல்லாம் இங்க ஒண்ணுமே இல்லாம ஆளான ஆடிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு சக்திக்கு அவர் நினைச்சாருனா என்ன வேணா பண்ணிருக்கலாம். நீ யாரு, நீ யாரா எனக்கு தரத்துக்கு, நீ யாரு வந்து எனக்கு யாகத்தோட பலன்லாம் தரக்கூடாது சொல்றதுக்கு அப்படின்னு நினைச்சா பண்ணலாம், அவர் நினைச்சா பண்ணலாம். சிவபெருமான் பெரிய உயர்ந்த நிலையில இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ஆனா எதையுமே பண்ணல, அமைதியா வந்து அழகா வெளியே போயிட்டார் தேவையில்லை எனக்கு அப்படின்ட்டு. சிவபெருமானுக்கும் சதிக்கும் இடையே நடந்த உரையாடல். தக்ஷனால் திட்டமிடப்பட்ட சிறந்த வேள்வி யாகம், தக்ஷன் யாகம் பண்றார். வாஜபேய என்றும் கேள்வி வேள்வியினை தொடங்கிய தக்ஷன் பிரம்மதேவரின் ஆதரவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் பிரகஸ்பதி சபம் எனும் பெரிய வேள்வியினை செய்தார். சோ வாஜபேயம் அப்படின்னு ஒரு யாகம் பண்றார், அதுக்கப்புறம் வந்து பிரகஸ்பதி சபம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய வேள்வியை வந்து ஆரம்பி பண்ணிட்டு இருக்கார்.
சோ சதி என்ன பண்றாங்க, எங்க அப்பா வந்து இந்த மாதிரி யாகம் எல்லாம் நடத்துறாங்க டெய்லி பண்றாரு, அப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போறேனே அப்படிங்கறது. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, இல்லம்மா நிலைமை சரி கிடையாது அங்க, அதனால நீ போறது வந்து இந்த நேரத்துல வந்து சரியான நேரம் கிடையாது, இங்க போகாது. இல்ல இல்ல எங்க அப்பா யாகம் பண்ணும்போது நான் போயிட்டு வரேன், எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க நான் அங்க போறேன் அப்படிங்கிறாங்க. சோ சதி வேள்வி யாகத்தில் கலந்து கொள்ள விரும்புதல். தனது தந்தைக்கும் கணவருக்கும் இடையே இருக்கும் கருத்து வேறுபாடினை சதி நன்கு அறிந்தே இருந்தாள். இருப்பினும் தனது தந்தை நடத்தும் மிகப்பெரிய யாகத்தில் தேவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதை பார்த்த பிறகு தானும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். தெரியும் மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை, அதெல்லாம் தான் இங்க நடந்து பாக்குறோம் இல்லையா. அந்த தேவர்கள் நடக்கிற விஷயம்தான் நமக்கு இங்க நடக்கிறது. மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, இதெல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி அங்கெல்லாம் எல்லாம் நடக்கும். சோ மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் இது சரியில்லை. ஆனா கூட நம்ம நம்ம போய் வேணா போனா சுமூகமா ஆயிடுவோம். ஏன்னா ஒரு பெண்ணா இருக்கும்போது அப்பாவே விட்டு கொடுக்க முடியாது, கணவரையும் விட்டு கொடுக்க முடியாது. சோ ரெண்டு பேருக்கும் ஒரு சுமூகமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் சிவபெருமான் சொல்றாரு, வேண்டாமா போறது நல்லது இல்லைங்க. நம்மை அழைக்கவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். அழைப்பில்லாவிட்டால் கூட ஒருத்தி தனது கணவன் நண்பன் குரு மற்றும் தந்தையின் இல்லத்திற்கு செல்வதில் எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு அவங்க லாஜிக் பேசுறாங்க. சோ இவங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம நல்ல நெருங்கிய நண்பனா இருந்தா சில பேர் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஏப்பா கூப்பிடுவேன் கேட்க மாட்டோம். நீ என்னப்பா நீ எனக்கு ஏன் இன்விடேஷன், நீ நம்ம ஆளுப்பா, நீ நம்ம ஃபேமிலிப்பா, நீ எதுக்கு இன்விடேஷன் எல்லாம் அனுப்பணும்ப்பா, நான் வரம்பா உன் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு, உன் கல்யாணத்துக்கு நான் வரம்போம். இந்த மாதிரி கணவன் நண்பன் குரு அப்புறம் வந்து குரு ஒரு இது பண்றாருன்னா என் குரு வந்து என்ன கூப்பிடணுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த குருவா வேணா இருக்கட்டும், நமக்கு சொல்லி கொடுத்த குரு, வித்தை கத்து கொடுத்த குரு, பாட்டு கத்து கொடுத்தாரோ டான்ஸ் கத்து கொடுத்தாரோ, அவர் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம போனோம் போறோம், தப்பு கிடையாது. நம்ம வந்து கூப்பிடலையே அப்படின்னு நினைக்க போற மாதிரி சூழ்நிலை தான் போதும், கண்டிப்பா தப்பு இல்லை. அதான் சொல்றாங்க, கணவனா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், இல்ல தந்தையா இருக்கட்டும், உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்க வந்து கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது, நான் பாட்டுக்கு போகலாம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தக்ஷனின் வார்த்தைகளை எண்ணி சிவபெருமான் மனம் வருந்துதல். தக்ஷன் தனது செல்வ செருக்கினால் ஆணவம் முற்றிருப்பதினால் அவன் ஆத்திரமுற்றால் அதனை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சிவபெருமான் எச்சரித்தார். ஆகையினால் அவள் அங்கே போகாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்றார். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா, எல்லாம் போலாம், ஆனா இப்ப நிலவு அப்படி இல்லை, மோசமா இருக்கு, உங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆணவ செருக்காயிடுத்து, அதனாலதான் வந்து என்னையே வந்து அவமரியாதை பத்தி அமைச்சிருக்காரு, அதனால இந்த மாதிரி நேரத்துல வந்து அவர் வந்து தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டு இருக்காரு, அதனால இந்த நேரத்துல வந்து நீ போகாத, போனியானா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி சொல்ற. சிவபெருமானின் உயர்வினை தாங்கி கொள்ள முடியாத தக்ஷன். சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் ஒரு இயல்பினை கொண்டவர் என்பதோடு அவர் பரமாத்மாவை நேரடியாக தொடர்பு கொள்ளும் பெருமையினையும் பெற்று தக்ஷனை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருப்பதனால் தக்ஷன் சிவபெருமானிடம் காழ்ப்புணர்ச்சி காட்டினார். சோ அந்த காழ்ப்புணர்ச்சி பொறாமை அவருக்கு சிவ ஒரு உள்ளூர்ல பார்த்தா உள்ளூர் ஏன்னா சிவபெருமான் பார்த்தா பொறாமை. இப்ப நமக்கே வந்து சில இடத்துலாம் நம்மள காட்டில சில பேர் உயர்ந்தாரா அவர் கோவம் நமக்கு பொறாம வந்ததுன்னா வேறே அவனை அவமானப்படுத்துவோம், அசிங்க முடிவு வேண்டே சீண்டே இருக்கும். சில பேர்லாம் பண்ணுவாங்க, சில பேர்லாம் வேறே போய் சீண்டுவாங்க, எதுக்குமே தெரியாது. நான் எந்த ரொம்பக்கும் போவே இல்லை, ஆனா வந்து சீண்டே இருக்காம்பா அப்படிமா, தேவையில்லாத ஒரு பொறாமை வரும். மொத்த வந்து நமக்கு கெடுதல் பண்றான், நம்ம திருப்பி பண்றோம், அது விஷயம் வேற. பட் வேறே போய் சும்மாவான் சீண்டது, இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து சிவபெருமான் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கார், பகவான நேர்மையா சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கார், பகவானுடைய ஒரு அம்சமா இருக்கார் அவர். அப்போ அந்த லெவல்ல இருக்கக்கூடியவரை வந்து இந்த தக்ஷனுக்கு வந்து ஒரு பொறாமை, அதனாலதான் வந்து ஏதோ ஒரு சான்ஸ் பார்த்துட்டே இருந்தார். இந்த நேரத்துல டக்குனு அவமானப்படுத்தி அமைச்சிருக்காரு, நீங்க உங்களுக்கு இது கிடையாதுன்னு. சோ அந்த மாதிரி வந்து அந்த காழ்ப்புணர்ச்சி ரொம்ப மோசமான பொறாமைங்கிறது அதை காட்டிருக்கார். சிவன் தூய்மையான உணர்வில் வாசுதேவரை வழிபடுதல். எப்பொழுதும் நான் கிருஷ்ண உணர்வில் பகவான் வாசுதேவருக்கு எனது வணக்கங்களை தெரிவிக்கின்றேன் அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்றார். பாகவதம் 4.3.23. சதிக்கு சிவனின் ஆலோசனை. சிவபெருமான் சதியிடம், என்னை காட்டிலும் உனது தந்தை வணங்கத்தக்கவர் தான் என்பதில் சந்தேகம் இல்லை, ஆனாலும் எச்சரிக்கிறேன், அவர் உனக்கு உடலை தந்தவராக இருப்பினும் அவரே தனது உடலை எடுத்துக் கொள்ளவும் கூடும். ஏனென்றால் அவர் உன்னை காணும் பொழுது என்னிடம் உனக்கு இருக்கும் தொடர்பினால் உன்னை அவமதிக்கலாம் என்று நினைக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றார். அவர் வந்து தந்தை, நீ அப்பான்னு சொல்ற கரெக்ட் தான், அப்பா நல்லதுதான், ஆனா வந்து அவருக்கு என் மேல வந்து ஒரே ஒரு பொறாமை இருக்கு, ஒரே வெறுப்பு இருக்கு.
அப்போ நீ எனக்கு சம்மந்தப்பட்டவளா ஆயிட்ட, இப்போ என்னுடைய மனைவி ஆயிட்ட. சோ அந்த மாதிரி ஆங்கிள் அவர் பார்த்தாருன்னா உன்னை தன்னோட பெண்ணா பாக்காம, தான் பெத்த பொண்ணா பார்க்காம அந்த மாதிரி ஆங்கிள் அவர் பார்த்துட்டாருன்னா உண்மையிலேயே அந்த கோபம் வரும். அதனால ஜாக்கிரதையா பாத்துக்கோமா வேண்டாமா, அந்த நேரத்துல போறது நல்லது இல்ல. அவருதான் அவருக்கு உடலை கொடுத்துருக்காரு, அவனோட அப்பாவா இருக்கலாம், ஆனா அவரே வந்து இந்த உடலை விட்டு போறதுக்கு அவருடைய மரணத்துக்கு அவர் காரணமா இருக்கலாம், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்றார் சிவபெருமான். சோ சாதாரண நல்ல பெரிய மனுஷன் எச்சரிக்கை பண்ணல, ஜாக்கிரதையா இருக்கணும். சிவபெருமான் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, அவர் எச்சரிக்கை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருந்திருக்கணும் அவங்க, ஆனா அப்படி இல்ல. சோ சதிக்கு சிவனின் ஆலோசனை, இவ்வறிவுரைகள் அனைத்தையும் புறக்கணித்து நீ அங்கே போக முடிவு செய்தால் உனது எதிர்காலம் நன்றாயிராது. நீ மிகவும் மரியாதைக்குரியவள், அப்படி இருக்க உனது உறவினர்கள் உன்னை அவமதிக்கிறார்கள் என்றால் அவமதிப்பானது மரணத்திற்கு இணையாத ஆகும். சோ உன்னை வந்து அவமானப்படுத்திட்டு போறாங்கம்மா, எங்கேயாவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவமானப்படுத்துறதோட வந்து இறந்தே போயிடலாம், அது வந்து மரணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றேன். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, எங்கேயாவது யாரும் அவமானப்படுத்தா நம்ம உயிரியே விட்டுலாம் போல இருக்கு, இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து உன்னை, அதுவும் உன்னோட உறவினர்கள் அவங்க எல்லாம் உங்க அப்பாவோட சேர்ந்து உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்ட்டு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு மனிதனின் புத்தி கலங்கம் அடைந்திருக்கும் பொழுது ஒருவர் அந்த மனிதனுடைய நண்பராய் இருந்தாலும் உறவினராய் இருந்தாலும் ஆத்திரத்துடன் நோக்கக்கூடிய வராயின் அவரது இல்லத்திற்கு ஒருவரும் செல்லக்கூடாது. சோ என்னுடைய நண்பனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் கூட, அந்த மனுஷன் வந்து அந்த நேரத்துல புத்தி வந்து சரியா இல்லை, ஒரே கோபமா இருக்காரு எதுவா இருப்பாரு போது அந்த நேரத்துல போய் அவங்கள்ட்ட போய் நிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சோ ஜாக்கிரதையா பாத்துக்கணும், அது நமக்கும் நல்லது இல்லை அவங்களுக்கும் நல்லது இல்லை. அதுதான் செஞ்சுக்க தெரிஞ்சு பாடம் சொல்லுவாங்க இல்லையா, மதியாதார் வாசல் மிதியாதயம். ஒருத்தர் மதிக்கலாம் விட்டுடணும், அது பக்கம் போகவே தேவையில்லை, முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணுவோம். அவங்க எப்பேற்பட்ட உறவினராக இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஓரளவுக்கு பண்ணலாம், பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சிவபெருமான் சொல்றாரு எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற, தட்சணை வந்து இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் வந்து எல்லையை மீறி போயிட்டார். ஏன்னா சிவபெருமான் அவ்வளவு பேச்சு பேசியிருக்கார், சிவபெருமானுக்கு தெரியும் தட்சன் நிலைமை வந்து அவ்வளவு மோசமா இருக்கு, நம்ம நம்ம நீ போனா உன்னை வந்து மதிக்க மாட்டார் அப்படின்னு. சதி தன் உடலை துரத்தல், சதியின் மனம் அமையற்ற இல்லை. சதி தனது உறவினர்களை காண வேண்டும் என்று அளவு கடந்த ஆவல் ஒருபுறம், அதே சமயம் சிவபெருமானின் எச்சரிக்கையினால் பயம் ஒருபுறம் இருந்தாள். அவங்களுக்கு பயமாவும் இருக்கு, அதே சமயத்துல தன்னுடைய உறவினர்கள்லாம் வராங்க, ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷன் வீட்டு நடக்கிறது, அதை பார்க்கணும்னு ஆசை, எல்லாரையும் பார்க்கணுங்கிற ஆசையும் போயிட்டு இருக்கு. சதி தன் கணவனை விட்டு பிரிதல், சதி தன் கணவரான சிவபெருமானை விட்டு பிரிந்து தன் தந்தையின் இல்லத்துக்கு சென்றான். மணிமான் மதன் மற்றும் அவர்களின் கீழுள்ள ஆயிரக்கணங்களான அவரது பக்தர்கள் யக்ஷர்கள் துணைவர் அவரது வாகனமான நந்தியுடன் அவளை பின்தொடர்ந்தனர். சோ அந்த மாதிரி போறாங்க, மணிமான் அவங்களுடைய அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்க, மணிமான் மதன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆளுங்க, பூதகணங்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சிவபெருமானோட இது அந்த மாதிரி எங்களோட வந்து கிளம்பிட்டாங்க, கிளம்பி வந்து இங்க போறாங்க. யக்ஷர்கள் ராட்சசர்கள் சிவபெருமான்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்ந்த ஜீவராசியை தான் ரொம்ப ஆதரிப்பார், அதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப கருணை காட்டுவார். சோ எல்லாரும் போறாங்க, அதனாலதான் சிவபெருமானோட என்ன சொல்றது, சிவபெருமானோட சேவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூதகணங்கள்னு சொல்லுவோம், கொஞ்சம் பயங்கரமா அசுவத்தன்மையா கூட இருப்பாங்க பாக்குறதுக்கு, ஆனா சிவபெருமான் என்ன பண்றாரு அவங்களையும் வந்து படிப்படியா வந்து மேல்நிலைக்கு கொண்டு வரதான் வந்து சிவபெருமானோட வேலை, ரொம்ப ரொம்ப கருணையான ஒரு சிவபெருமான். தட்சனின் அமைதியை கண்டு சதி அதிருப்தி அடைதல், தட்சன் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அங்கிருந்து யாரும் அவளை வரவேற்கவில்லை. சோ தட்சனுக்காக என்ன பண்றாங்க, அவளை அவமதிப்படுத்துறாங்க, வீட்டுக்கு வந்தா கூட பான் கூட சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவளுடைய தந்தை அவளுடன் பேசவும் இல்லை, அவளுடைய நலனை பற்றி கேட்கவும் இல்லை. வேள்வி சாலையினை பார்த்து சதி அங்கே தன் கணவரான சிவபெருமானுக்குரிய அவிர்பாகம் இல்லாதிருப்பதை கண்டாள். இதனால் எழுந்த ஆத்திரத்தின் விளைவாக அவள் தனது தந்தையை எரித்து விடுவதை போல் பார்த்தாள். அவங்களுக்கு மரியாதை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க, எல்லாமே வந்து தக்ஷன் சொன்னபடி அப்படிதான் நடந்துக்கிறாங்க. யார் வந்தாலும் மதிக்க தேவைன்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, தன் பெத்த பொண்ணுக்கும் அவரும் பேசல, ஒன்னும் நலன் விசாரிக்கல, எதுவும் பண்ணல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. அதே சமயத்துல இந்த யாகம் நடந்துட்டு இருக்கு, இந்த யாகத்துல வந்து மந்திரமா சொல்லுவாங்க இந்த பாகம் வந்து இந்த தேவர்களுக்கு போட்டோம் அவருக்கு போட்டோம்னு, அப்ப சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கல.
அவருடைய பங்கையை வந்து அந்த யாகத்தோட பங்கையை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கலாங்க. சோ அந்த மாதிரி வந்து அவமரியாதைப்படுத்துறாங்க. அப்ப ரொம்ப வந்து அப்பாவா இருந்தாலும் அவர் எரிச்சிடலாங்கிற மாதிரி அவ்வளவு கோபம் அவங்களுக்கு. சதி தன் உடலை துரத்தாள், சதி தன் தந்தையை கண்டிக்கிறாள். இருப்பிறப்பாளனாகிய தட்சணே, உம்மை போன்ற மனிதரே அடுத்தவர்களிடம் மிக எளிதில் குறை காண்பார். சிவபெருமானோ மற்றவர்களிடம் குறை காணதோடு அவர்களின் ஏதேனும் சிறிய நல்ல குணம் இருந்தால் என்றால் அதனை மிகவும் பெரிதுபடுத்தி போற்றுவார். நீ வந்து எப்படி இருக்க, நீ பெரிய பிராமணன் மாதிரி இருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ற, எல்லாரோட குறைகளை வந்து பார்த்துட்டு இருக்க. பட் சிவபெருமான் எப்பேற்பட்டவர் தெரியுமா உனக்கு? மற்றவங்கள்ட்ட 1000 குறை இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயம் இருந்தா அதுதான் உயரமா பார்ப்பேன். அப்பேற்பட்டவர் என் புருஷன் கணவர் சிவபெருமான் சொல்லி சொல்றாங்க. நீ எப்படி அவர்கிட்ட போய் குறை காணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ அவர்கிட்டயே குறை காண்றேன்னா அப்ப சிவபெருமான்ட்ட குறையே ஒன்றும் கிடையாது. சோரி, அவர்கிட்டயே இவ்வளவு குறையே காண முடியுதுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் குறை கண்டதேதான் இருப்பேன். ஏன்னா சில பேர்லாம் பாப்போம், சில பேர் வந்து எல்லாத்தையும் கட்டதே பார்த்துட்டு இருப்பாங்க. இவன்ட்ட என்ன கெடுதல் இருக்கு, என்ன குறை கிடைக்கும், தங்கிட்ட எவ்வளவு குறை இருக்கும் அதை கண்டுக்க மாட்டாங்க. மத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறதே சில பேருக்கு வேலையா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா மத்தவங்கள்ட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் நல்ல குணம், அதுதான் பக்திக்கு உயர்ந்த விஷயம், அதுதான் பகவானுக்கு தேவர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். அதுதான் பொறுத்துக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். எல்லாரையும் டக்கு டக்குன்னு குறை சொல்லவே கூடாது. உன்னாலதான் என்னாலதான் பண்ணவே கூடாது. நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கு அதை நம்ம லிஸ்ட் போட்டு சரி பண்ண முயற்சி பண்ணணும். மத்தவங்கள்ட்ட நல்லதெல்லாம் என்ன இருக்கு அதை பார்க்கணும். மத்தவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்கணும், நம்மள்ட்ட இருக்கிற குறைகள்லாம் பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும். அதுதான் மனித வாழ்க்கையோட உண்மையான நோக்கமே, லட்சியமே. சிவபெருமான் அந்த நிலையில இருக்க, நீ வந்து இவ்வளவு மோசமா இருக்கியே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மகாத்மாக்களின் திருவடி தாமரைகளிலிருந்து குற்றம் செய்பவர்கள் தம்மிடம் உள்ள தெய்வத்தன்மைகளை இழப்பதோடு அழிந்து போவார் அப்படின்னு இவங்க சாபம் விடுறாங்க அப்பாவுக்கு. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தெய்வ குணங்கள்லாம் இருக்கு, நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, நல்ல குணங்கள்லாம் இருக்கு, எல்லாமே அழிஞ்சு போறது எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மகாத்மா, சிவபெருமான் மாதிரி ஒரு மகாத்மாட்ட போய் குற்றம் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, சோ உங்களுக்கு எல்லாமே அழிய போறதுங்கிறாங்க. சதி தொடர்ந்து கூறினால், எனது அன்பான தந்தையே, நீ சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டதின் மூலம் மிகப்பெரிய தவறை செய்கிறீர். பிரம்மதேவனின் மைந்தனாக சிவபெருமான் தோன்றினாலும் அவரது நிலை பிரம்மனை விட உயர்ந்ததாகும். ஆக்சுவலா சிவபெருமான் எப்படி தோன்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மா வந்து சனத்குமாரர்கள் 4 பேரை படைப்பார். அவங்களை வந்து படைப்புக்காக வந்து யூஸ் பண்ணிக்கணும் பார்ப்பார். நீ வந்து எனக்கு படைப்போட இதுல விஷயங்களை வந்து நீங்க வந்து எனக்கு உதவி செய்யணும். அப்போ அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல இல்ல எனக்கு படை அதெல்லாம் ஈடுபாடு இல்லை, நாங்க வந்து பக்தியிலேயே முழுக போறோம், அந்த பிரம்மத்திலேயே முழுக போறோம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கோபம் வரும். அப்ப சிவபெருமானோட கோபம் தான் வந்து சிவபெருமான் ஐ மீன் பிரம்மா பிரம்மாவோட கோபம் தான் வந்து அவருடைய புருவத்தின் மத்தியிலேருந்து ஒரு குழந்தை வந்து வெடிக்கும். ஸோ அந்த குழந்தை ருத்ரன் அப்படின்னு பேர். ஸோ சிவபெருமான் வந்து பிரம்மாவோட புருவத்தின் மத்தியிலேருந்து வந்து அந்த பிரம்மாவோட கோபத்தின் விளைவா வந்து வெடிச்சு ஒரு குழந்தையா வருது. அதுதான் சிவன் அப்படின்னு சொல்லி பாகவத்தில் இருக்கு விளக்கம். சோ பிரம்மாட்டே சிவபெருமான் தோன்ற மாதிரி தெரிஞ்சாலும் சிவபெருமான் வந்து பிரம்மாவை காட்டு பயந்தவர். ஏன்னா பிரம்மா வந்து நான் சொன்ன மாதிரி ஜீவாத்மா, பட் சிவபெருமான் வந்து ஜீவாத்மாவுக்கு மேல, பரமாத்மாவுக்கு கீழே ஜீவாத்மாவுக்கு மேல, அதுதான் சிவ தத்துவம். சோ அதான் சொல்றாங்க, பிரம்மதேவனின் மைந்தனாக சிவபெருமான் தோன்றினாலும் அந்த மாதிரி தோன்றாரு தவிர ஆக்சுவலா கிடையாது. ஏன்னா சதாசிவன் அப்படிங்கிறவர் வைகுண்டத்தில் எப்போதும் பகவானோடய இருப்பார். சதாசிவன், சதாசிவன் பேர், சதா எப்போதும் சிவனாவே மங்களமாவே இருப்பார். அவருடைய ஒரு அம்சம் தான் வந்து இந்த லீலைக்காக வந்து பிரம்மா வழியா வர மாதிரி ஒரு லீலை பண்ணுவார். அப்போ பிரம்மாவோட மகன் மாதிரி தெரிஞ்சாலும் பிரம்மாட்டே வந்தாலும் பிரம்மாவை காட்டிலும் பயந்தவர் அப்படிங்கிறார். சமய நெறிகளையும் சிவபெருமானையும் பொறுப்பற்ற தன்மையில் நிந்திக்கும் போது அவனை தண்டிக்க இயலாதவன் தன் கைகளால் இரு செவிகளையும் மூடிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு விலக வேண்டும். என்ன சொல்றாங்க, இந்த பக்தி பகவானை பத்தியோ இல்ல சிவபெருமான பத்தியோ வைஷ்ணவர்களை பத்தியோ, இப்ப நாஸ்திகளாம் பேசுறாங்க இல்லையா, அந்த நாஸ்திகளாம் பேசுறாங்க, கண்ணாபுரன் பகவானை திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, பக்தர்களை திட்டுறாங்க. சோ அந்த மாதிரி திட்டும் போது ரெண்டு விஷயம் பண்ணணுமா, ஒண்ணு வந்து நம்மளால நமக்கு திறமை இருந்ததுன்னா நமக்கு திராணி இருந்ததுன்னா எதிர்த்து போராடணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நாஸ்திகம் இந்த மாதிரி விஷயங்கள், பகவானை திட்டுறது, பகவானை தப்பா பேசுறது, பகவானை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசுறது, இந்த மாதிரி வந்து சிவபெருமானை நிந்திக்கிறதுனால பகவானை பத்தி நிந்திச்சாங்கன்னா நம்ம வந்து எதிர்த்து போராடணும். நமக்கு தாடி இருந்ததுன்னா, சப்போஸ் என்னால முடியல, அவ்வளவு வலிமை இல்லை, எனக்கு கத்த முடியல, சண்டை போட முடியல, அவ்வளவு திறமை இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணோம், காதை குத்திக்கணும். அதை கேட்கவே கூடாது. கேட்காம என்ன பண்ணோம், காதை குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி பண்ணும், அங்கேயே நின்று கேட்டுனே இருக்கக்கூடாது.
இவரை திட்டாரு, அவரை திட்டாரு, எத்தனையோ பேர் திட்டுறாங்க. சிவபெருமானை திட்டுறாங்க, முருகரை திட்டுறாங்க, எவ்வளவோ என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவர்களையா எடுத்து இந்த நாஸ்திகம் பேசுறவங்களாம் பகவானை வந்து திட்டுறாங்க, ஒவ்வொருத்தரையா தப்பு தப்பா பேசுறாங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து போராடணும், அதுதான் முக்கியமான விஷயமே. அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. அப்படியே இருந்தாலும் நம்மளால முடியலங்கும் போது நம்ம அட்லீஸ்ட் அதெல்லாம் கேட்கவே கூடாது, தக்கவே போகக்கூடாது. அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்க கூடாது. நம்ம சுத்தமா காதை குத்திக்கணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். இந்த மாதிரி நாஸ்திகம் பேசுறவங்கலாம் அதனால சொல்றாங்க, இவங்க சிவபெருமானை பொறுப்பற்ற தன்மையில் நிந்திக்கும் போது அவனை தண்டிக்க இயலாதவன், தண்டிக்க இயலாதவன். ஒண்ணு அவங்களை தண்டிக்கணும், தண்டிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம், தன் கைகளினால் இரு செடிகளையும் மூடிக்கொண்டு அவ்விடத்தை விட்டு விலக வேண்டும். இதுதான் வந்து வேத வாக்கை. இந்த மாதிரி சிவபெருமான் இல்ல, இந்த மாதிரி பகவானை பத்தியோ யாரை பத்தியோ தேவர்களை பத்தியோ எந்த தேவர்களை பத்தியும் தப்பா பேசினாலும் சரி, நாஸ்திகம் பேசினாங்கன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். ஒண்ணு சண்டை போட்டு வாதாடலாம் முடிஞ்சா, இல்லையா அந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும். இதுதான் விஷயம். சரி, தன் உடலை துறக்க தீர்மானித்தல். சிவபெருமானை நிந்திக்க உம்மால் தரப்பட்ட பயனற்ற எனது உடலை இனிமேலும் நான் சுமந்து கொண்டிருக்க மாட்டேன். சதி தன்னை யோக நிலையோடு இணைத்துக் கொள்ளுதல். தரையில் வடதிசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி தெய்வீக யோக நிலையோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். சதி எரியும் நெருப்பில் தன் உடலை விடுதல். சதி ஆத்திரத்தினால் தனது உடலை அழித்த போது அப்பிரபஞ்சம் முழுவதும் ஓர் ஆரவார ஒளி ஏற்பட்டது. என்ன பண்றாங்க, இனிமேல் எனக்கு அப்படியே கிடையாது, இவ்வளவு தூரம் பண்ணிட்ட, அப்படிப்பட்ட சிவபெருமான போய் வந்து இது பண்ணிட்டேன், அவமரியப்படுத்திட்டேன், இப்போ நீ திருந்தியான்னு பார்த்தா திருந்தல, வந்து நிக்கிறேன் அப்போ நீ மதிக்கல, எதை பண்ணல, ஆணவத்திலயே இருக்க நீ, அதனால நீ வந்து ஒன்னாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடல் வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த உடலை வந்து எரிச்சுக்கிறாங்க. எப்படி எரிச்சுக்கிறாங்க, தன்னுடைய தியானத்தினால. அவங்க எல்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆச்சு, சக்தி ஆச்சு, துர்கா தேவி ஆச்சு. அதனால வந்து உட்காடுறாங்க, உட்காந்து என்ன பண்றாங்க, அந்த தியானத்துல இறங்குறாங்க. அந்த தியானத்தோட சக்தி மூலமா என்ன ஆகுது, அக்னி நெருப்பு உண்டாருது. சோ அந்த நெருப்புல வந்து அந்த உடலை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வெளியே போயிடுறாங்க, இறந்துடுறாங்க, உடலை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுதான் வந்து தக்ஷன் வந்து அப்புறம் ஆனும் அப்படியே ஆடி போயிடுறாங்க, எல்லாருமே பிஜாரா ஆயிடுறாங்க, ஐயோ பெத்த பொண்ணு இப்படி போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் தான் தக்ஷன் வந்து ஓரளவுக்கு அடங்க ஆரம்பிக்குது, வந்து பெரிய தப்பன்ட்டு. சதீதன் உடலை, தக்ஷன் ஒரு அந்தனாராக இருக்க தகுதி அற்றவனானார். தக்ஷன் கல் நெஞ்சக்காரராக விளங்கியமையால் அவர் ஓர் அந்தனராக இருக்கவே தகுதியற்றவர். அந்தனர்னா நல்ல பெரிய பிராமணர், நல்ல பக்தி உள்ளவர், வைஷ்ணவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய நிலைதான் அவர் ஆக்சுவலா. ஆனா வந்து இப்ப வந்து என்னாச்சு, அவர் நிலை தவறிட்டார். சோ இந்த பிராமணர்கள் சத்திரிகள் எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ஜாதி பேதமே கிடையாது. வேதங்கள்லாம் ஜாதி பேதத்தால யாரையுமே பிரிக்கல, இப்போ பேப்பால யாரையும் பிரிக்கல, எல்லாரையும் அவங்க குணத்தாலதான் பிரிக்கிறது. பிராமணர்லாம் பொறுமையா இருக்கணும், ரொம்ப அடக்கமா இருக்கணும், ரொம்ப பணிவா இருக்கணும். இப்ப எல்லாருமே பிராமணர் தான், இவர் தான் பிராமணர், அவர் தான் பிராமணர்லாம் கிடையவே கிடையாது. பிராமணர்னா அந்த குவாலிட்டி, அந்த குணங்களை வளர்த்துக்கணும், நல்லா வேதங்களை படிக்கணும், வேதங்களை கத்துட்டு எல்லாருக்கும் சொல்லி தரணும், அப்புறம் நல்ல பொறுமையா இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும், பணிவா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருந்தா அவங்க தான் பிராமணர். தவிர சும்மா வந்து பெருப்பாளர் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் கிடையவே கிடையாது. பகவான் வந்து கிளீனா சொல்லியிருக்காரு, நம்ம அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்க. சோ இப்ப என்ன ஆச்சுனாலும் அவர் பிராமணர் லெவல்ல இருந்தார், இப்ப வந்து அந்த இருக்க தகுதி எட்டவர் ஆயிட்டார். நம்ம தப்பா பண்ணிட்டார், ஒரே ஆணவம் ஆணவம் ஏறிப்போச்சு. பிராமணருக்கு எல்லாம் ஆணவம் வரக்கூடாது, ஆணவம் வந்துருச்சு, நாம தான் பெரிய ஆள்ட்டு. அதனாலதான் சிவபெருமான வந்து அவமரியாதைப்படுத்தினார். இப்ப வந்து தன்னோட பெத்த பொண்ணையே எழுந்து நிக்கிறார். மேலும் தனது மகளை மரணத்தில் இருந்து காப்பாற்றுறதால் அவர் பெரும் பழியினை தேடிக்கொண்டார். சோ பெத்த பொண்ணையே வந்து பறி கொடுத்து நிக்கிறார் தன்னுடைய ஆணவத்தினால. அதனால ரொம்ப வந்து மோசமான நிலையில போயிட்டார். பிருகு முனிவர் என்ற தேவர்களை தோன்ற செய்தல். ரிப்புக்கள் என்ற தேவர்களை, சதியோடு வந்த அவளது காவலர்கள் தக்ஷனை கொல்ல முடிவு செய்தனர். கோபம் எல்லாருக்கும், நிறைய பூதகணங்களை எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே கோபம். தன்னுடைய தலைவி வந்து இறந்து போயிட்டாங்க, உடலை விட்டாங்க, என்ன பண்றது. பிருகு முனிவர் வேள்வியதில் அருகிய பொருட்களை அர்ப்பணித்தவுடன் அதிலிருந்து ரிப்புக்கள் என்று அழைக்கப்படும் ஆயிரக்கணக்கான தேவர்கள் தோன்றினார். சோ பிருகு முனிவர் தக்ஷனோட கட்சியில இருக்கார், அவர் என்ன பண்றார், நிறைய தேவர்கள் எல்லாம் உருவாக்குறார் அந்த யாகத்துல இருந்து. ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு பெரிய பிரச்சனை வரப்போறது, சண்டை வரப்போறது, அதனால வந்து நம்ம காப்பாத்தின்னு சொல்லி நிறைய தேவர்களை வந்து உருவாக்குறார். சதியின் காவலர்கள் அனைவரும் பல்வேறு திசைகளில் சிதறி ஓடி மறைந்தனர். சோ அந்த தேவர்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, சதியோட காவலர்கள்லாம் வந்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்மிடம் கோபம் இருக்கிறது, மேலும் பரமபுருஷ பகவான் மீது பொறாமை கொள்ளும் போது அல்லது அவரது பக்தருக்கு எதிராக இயக்கும் போது அந்த கோபம் ஒரு சிறந்த குணமாக இருக்கும். ஒரு நபர் விஷ்ணு அல்லது வைஷ்ணவரை நோக்கி தாக்குதல் நடத்தும் போது ஒருவர் சகித்து கொள்ள கூடாது. அதான் முக்கியம், நமக்கு கோபம் இருந்தால் அதையும் பகவானுக்கு யூஸ் பண்ணணும், கோபத்தையும் பகவானுக்காக யூஸ் பண்ணணும், நமக்காக கோபம் பண்ணணும். எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது பண்ணலன்னு யூஸ் பண்ணணும், கோபம் பண்றோம். ஆக்சுவலா கோபத்தை வந்து பகவானுக்கு யார் அர்ப்பணிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தான் தன்னுடைய கோபத்தை வந்து பகவானுக்காக அர்ப்பணிச்சார், பகவானுக்காக லங்கையே கொளுத்திட்டார். பகவானுக்கு எதிர்ப்பா ராவணன் இது பண்ணதுனால என்ன பண்ணார், லங்கையே ஃபுல்லா கொளுத்திட்டார். அந்த மாதிரி கோபத்தை வந்து பகவானுக்காக யூஸ் பண்ணுவோம், பக்தர்களுக்காக யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் யாராவது பகவானுக்கு எதிர்ப்பாவோ, பக்தர்களுக்கு எதிர்ப்பாவோ, தேவர்களுக்கு எதிர்ப்பாவோ பேசுறாங்கன்னா நம்ம கோபத்தை வெளிப்படுத்தணும், இதெல்லாம் எதிர்த்து போராடிதான் ஆகணும். ஏன்னா நாஸ்திகங்கிறது பெரிய வியாதி, எல்லாருக்கும் பரவும் அப்படியே. அதனால அதை எதிர்த்து போராடணும். அப்படியே முடியலன்னா அவங்க சொன்ன மாதிரி, சத்தி சொன்ன மாதிரி காதை முடிந்தால் அது கேட்கவே கூடாது. அவங்களெல்லாம் மனுஷனாவே மதிக்கூடாது. கண்ணாபிரம் பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வரம்பே கிடையாது, நாக்கில் நரம்பு கிடையாது, கண்ணாபிரம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ கோபத்தை வந்து அப்படி வெளிப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்ப கோபத்தை வெளிப்படுத்த போறாங்க இப்ப எல்லாரும். தட்சணின் வேள்வி தடைபடுது. ஸோ தட்சன் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் பண்றாரு, தேவர்களை இது பண்ணாங்க, எல்லாரும் துரத்திலும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க என்ன போதுன்னு, சிவபெருமான் கோபப்படுதல். சிவபெருமான கோபம், சிவபெருமான் கோபம் தான் தாங்குமா, சிவபெருமான் கோபே படமாட்டார். ஆனா கோபம் வந்ததுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முன்னாடி யார் இருக்கா எதிர்க்கான்னு தெரியாது, எல்லாரும் எரிச்சு சாம்பலாகிடுது சிவபெருமான். ஸோ தட்சன் அவமரியாதை செய்ததால் சதி தன் உடலை துறந்து மரணம் அடைந்த செய்தியினை நாரதர் மூலமாக சிவபெருமான் கேள்விப்பட்டார். ஸோ நாரதர் போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஆயிடுத்து. ஸோ நீங்க சொன்னீங்க, உங்களுக்கு கேட்காம போயிட்டாங்க. அங்க போனா என்னாச்சு, அவங்க அப்பா அவமரியாதைப்படுத்தினாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு. சிவபெருமான் தனது ஆத்திரத்தின் விளைவாக தனது உதடுகளை பற்களினால் கடித்தபடி தனது தலையில் உள்ள முடிகளில் இருந்து ஒரு முடியினை பிடுங்கி எடுத்தார். அம்முடியினை நிலத்தில் விழச் செய்தார். பல்வேறு ஆயுதங்களை கொண்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஏந்திய வீரபத்ரன் சொல்லுவோம். வீரபத்ரன் யாருன்னா, சிவபெருமான ஒரு அம்சம், சிவன் கிடையாது ஆக்சுவலா, சிவனுடைய ஒரு சேவகன் சொல்லலாம். சோ சிவனுடைய சேவகன் தான் வீரபத்ரன். வீரபத்ரன் என்ற பயமுறுத்தும் கருப்பு அரக்கன் தோன்றினான். கருப்பா ஒரு அரக்கன் பெருசா உருவாக்குறார், பெரிய அரக்கன். தன்னுடைய முடியிலேருந்து அப்படி எடுத்து பங்கத்தை போடுறார், அவளையே பெரிய அசுரன் வரான். எக்கச்சக்க ஆயுதங்கள் இருக்கு அவனுக்கு. சோ அவனை வச்சு வேள்வி சாலையின் தட்சனை அவரது வீரர்களாகிய கொல்லும்படி சிவபெருமானால் வீரபத்ரன் என்ற அசுரருக்கு கட்டளை இட்டார். வேள்வி சாலை அழுத்த சிவபெருமானின் வீரபத்ரனும் மாற்றும் அனைத்தும் வீரர்களும் வேள்வி சாலையினை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் வேள்வி சாலையில் அங்கும் இங்கும் ஓடி இடைஞ்சல் செய்தனர், வேள்வி சாலையினை அழித்தனர். சோ அங்க போயிட்டு யாக சாலையை மொத்தமா அழிச்சிட்டாங்க, அந்த யாகத்தையே மொத்தமா எல்லாத்தையும் சதுரை அடிச்சு தூக்கி அடிச்சு வீரபத்ரன் எல்லாரையும் தூக்கி அடிக்கிறத போட்டு அப்புறம் எல்லாரும் போயிடறாங்க. எல்லாரும் போய் பூதகரங்கள் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் மொத்தமா நாசப்படுத்திடுறாங்க. சிவபெருமானின் படை வீரர்கள் ஒருவரான மணிமான் என்பவர் பிருகு முனிவரை கைது செய்தார். கருப்பு அசுரனான வீரபத்ரன் பிரஜாபதி தட்சனை கைது செய்தான். பூஷனை மற்றொரு வீரரான சண்டேசரர் கைது செய்தார். நந்தி பெருமானும் பகவான் என்னும் பகன் எனும் தேவனை கைது செய்தார். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரையும் கைது செய்யறாங்க, எல்லாரும் பிடிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் எல்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும். தட்சனின் தலை வீரபத்ரனால் துண்டிக்கப்படுதல். பிருகு முனிவரின் மீசையினை பிழ்த்து எடுத்தார் வீரபத்ரன். பிருகு முனிவரோட மீசையை வந்து புடுங்கி எறிஞ்சிட்டாரு, எல்லாமே பஜராயிட்டாங்க. வீரபத்ரனின் தட்சன் மற்றும் பூசான் ஆகிய இருவரின் பற்களையும் பிடுங்கி எறிந்தார் வீரபத்ரன். அங்கே வேள்வியில் விலங்குகளை பலியிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மரத்திலால் ஆன ஆயுதங்களில் கண்டான். அதன் மூலம் அவன் தட்சனின் தலையினை துண்டிக்கும் வாய்ப்பினை பெற்றான். வேள்வி சாலை முழுவதும் தீப்பற்றி எரிவதை கண்டு அவர்கள் தங்கள் தலைவரின் இருப்பிடமான கைலாயத்திற்கு புறப்பட்டனர். சோ எல்லாத்தையும் நாசப்படுத்தி என்ன பண்ணாங்க, அடுத்து வந்து அங்க ஒரு ஆயுதம் இருந்தது, அந்த ஆயுதங்கள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிருகங்கள்லாம் வெட்டி வதம் செஞ்சு யாகத்துல போடுவாங்க.
தேகத்துல போட்டா என்ன ஆகும்னா அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து நல்ல மனுஷ பிரிவு கிடைக்கும், அதுக்காக பண்ணுவாங்க. சோ அந்த இதை எடுத்து அந்த வாள் எடுத்து என்ன பண்ணார், தக்ஷனோட கழுத்தை வந்து துண்டா வெட்டிட்டார். அதுக்கப்புறம் எல்லாமே பத்திரி எரிய ஆரம்பிச்சு, எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. வேலிசாலையில் உறுப்பினர்களும் மற்றும் தேவர்களும் பிரம்மாவை அணுகுதல். சோ வேள்வியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களும் தேவர்களும் நடைபெற்ற அனைத்தையும் பிரம்மதேவரிடம் கூறி பின்னர் பிரம்மதேவர் பதில் கூறினார். வணங்கத்தக்க சிறந்தவரை விந்திக்க அவரது திருவடி தாமரையிலிருந்து குற்றம் எழுத்த பின்னர் ஒரு வேள்வியினை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியுரிய முடியவே முடியாது சொல்றார். இவ்வளவு பெரிய ஆளு சிவபெருமான், அவரை போய் வந்து நீங்க அவமானப்படுத்துறீங்க, அப்ப வந்து எப்படி உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற, உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறதே ஒண்ணுமே கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் நீங்கள் அனைவரும் எவ்வித மனக்கேச்சமின்றி அவரை சரணடைந்து அவரது தாமரை திருவடிகளில் விழுந்து வருந்தினால் நிச்சயம் அவர் மகிழ் அடைவார். சோ இதுக்கு ஒரே வழி என்னன்னா சிவபெருமான் காலையில உழுங்க. இப்பவே எல்லாருமே நாசமா போயிட்டீங்க, பாதி பேருக்கு பல்ல தட்டியாச்சு, பாதி பேருக்கு முடியெல்லாம் புடிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் அகோரமா ஆயிட்டீங்க. இதுக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல கதி வரணும்னா சிவபெருமான் போய் மன்னிப்பு கேளுங்க, எல்லாம் காலில் விழுங்க போய் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றார். சோ அதனால வந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் இந்த நாஸ்திகம் இதெல்லாம் பேசுறதுலாம் நல்லா இருக்கும், பேசும்போது நல்லா இருக்கும், ஆடும்போது ஆடிடலாம், பட் பின்னாடி விளைவுகள் வந்து பெருசா இருக்கும். கண்ணாப்பின்னு அவசியப்படும், உடல் கஷ்டம் வரலாம், உடல்ல வியாதி வரலாம், மன கஷ்டம் வரலாம், பண கஷ்டம் வரலாம், என்னென்னமோ கஷ்டங்கள் இருக்கும். அதனால வந்து இந்த நாஸ்திகம் பேசுறதுலாம் பெரிய முட்டாள்தம், அறியாமையில பண்றாங்க எல்லாரும். அதெல்லாம் பின்விளைவுகள் வந்து பயங்கரமா இருக்கும். பிரம்மா சிவபெருமானை திருப்திப்படுத்துதல். சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலை, அங்கிருந்து ஆலமரம் என்னொன்று மைல்கள் உயரமும் அதன் கிளைகள் 600 மைல்கள் சுற்றுவதற்கு பறந்தும் விருந்தும் இருந்தன. சிவபெருமான் தெய்வீக அமைதியுடன் அமர்ந்து அமரத்தின் அம்மரத்தின் கீழும் அமர்ந்து தெய்வீக அமைதியுடையவராக விளங்கினார். சிவபெருமான் அனைத்து சிந்தனையாளர்களின் தலைவர், அனைத்து முனிவர்களும் இந்திரன் தலைமையின் கீழ் உள்ள அனைத்து தேவர்களும் கூப்பிய கரங்களுடன் சிவபெருமானுக்கு தங்கள் வந்தனங்களை அர்ப்பணித்தனர். தேவர்களுடன் சேர்ந்த பிரம்ம தேவனும் வருகை புரிந்ததை கண்டவுடன் தனது தலை தாழ்ந்து அவர் திருவடி தாமரைகளை தொட்டு வணங்கி தனது மரியாதையினை தெரிவித்தார். எல்லாரும் போய் வணங்குறாங்க பாக்குறாரு. அப்புறம் வந்து சிவபெருமான் வந்து பிரம்ம தேவர் கால் தொட்டு வணங்குறார். சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு மரியாதை அவ்வளவு இதுவா இருப்பாங்க, அவங்களும் அவங்கெல்லாம் மிக உன்னதமானவர்கள், ரொம்ப கருணையானவர்கள் அவங்கெல்லாம். அவங்கெல்லாம் அனாசமா கோபப்படவே மாட்டாங்க, பட் அவங்களுக்கே ஒரு கோபம் வருதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்றா சொல்லுவோம் இல்லையா, சாது ரெண்டு நாள் பாடு கொள்ளாதுன்ட்டு. சோ சாது அப்படின்னா சாதாரணமா சாது என்ன சொல்லுவோம், ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மிருதுலமானவர், ரொம்ப சாஃப்டானவர்னு சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப தன்மையானவர். பட் சாதுன்னு உண்மையா சொல்லணும்னா சைன்ட்லி பர்சன்ஸ் அர்த்தம், தெய்வீக குணம் உடையவர்கள் அவங்கெல்லாம். தேவர்கள்லாம் ரொம்ப தெய்வீக குணம் உடையவர்கள், சிவபெருமான் கேட்கவே வேண்டாம். சோ அந்த சிவபெருமானுக்கு கோபம் வருதுன்னா அப்ப அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ எல்லாருமே மன்னி கேட்க போறாங்க. சிவபெருமான் ரொம்ப அமைதியா உட்காந்து ரொம்ப இதுவா இருக்கார், சாந்தமா இருக்கார். வந்து மன்னிப்பு கேட்டா எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, புரிஞ்சுக்கணும். தப்பு எவ்வளவோ பண்ணலாம், பட் மன்னிப்பு மனசார கேட்கணும். சும்மா பேரளவு மன்னிப்பு கேட்டு திருப்பி அதே தப்பு பண்ணக்கூடாது. மன்னிப்பு கேட்டா திருப்பி அந்த தப்பு பண்ணக்கூடாது, அதுதான் மன்னிப்பு. மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கொடுக்கலாம், எல்லாம் பரவாயில்ல, ஆனா மனசார மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். சும்மா ஏதோ கேட்கணுமே கேட்டுட்டு திருப்பி அதே தப்பு பண்ணியிருந்தா அது வந்து பிரயோஜனமே கிடையாது. பிரம்மா சிவன் உரையாடல். பிரம்மதேவன் கூறினார், எனது அன்புக்குரிய சிவபெருமானே, நீரே பௌதீக தோற்றம் அனைத்தையும் நெறிப்படுத்துபவர் என்பதும் பிரபஞ்சத்தை ஈன்றெடுத்து அம்மையப்பன் என்பதும் ஆகும். எனது அன்பான பகவானே, சில இடங்களில் லோகாயுதவாதிகள் முழுமுதற் கடவுளின் கடப்பதற்கரிய மாயா சக்தியினால் மிக்க குழப்பமுற்று சில நேரங்களில் தவறு செய்கின்றனர். ஆனால் இதனை தெய்வீக அருளாளர்கள் தங்கள் கருணையினால் கடுமையாக கருதுவதில்லை. சோ பிரம்மா சொல்ற, நீங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கீங்க, ஆனா வந்து பகவான் கிருஷ்ணனோட மாயா சக்தி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ அதுல அந்த மாயையில மாட்டிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆணவ செருக்கில ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால வந்து சில தப்பெல்லாம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்லிட்டே வர, அதனால இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்லிட்டே வர. ஏன்னா அங்க வந்து மெயினா இவர் போயிட்டார், தக்ஷன் இறந்து கிடக்கார், கழுத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. சோ அதனால வந்து எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க சிவபெருமான்.
முக்கியமா பிரம்மதேவர், பிரம்மதேவர் சிவபெருமான் இவங்களாம் தான் வந்து தேவர்களின் தலைவர்கள். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா பிரம்மாட்டியோ சிவன்டியோ போய் சால்வ் பண்ணிப்பாங்க. சமயத்துல பிரம்மாவோ சிவனும் முடியல அப்படிங்கிற பட்சத்துல எங்க போவாங்க, நேர பகவான் கிட்ட. அதுக்கப்புறம் தான் பகவான் வந்து அவதாரம் எடுப்பார். சோ பிரபஞ்சத்தின் அம்மையப்பன், இந்த பௌதிக லோகத்துக்கு அம்மையப்பன் யாருன்னா சிவன் பார்வதி தான். பட் ஆன்மீக லோகத்துக்கு எல்லாருக்கும் அம்மையப்பன் யாருன்னா அது வந்து லக்ஷ்மி நாராயணன், பகவான் ராதாகிருஷ்ணன். அவங்க தான் வந்து உயர்ந்த, எல்லாருக்கும் உயர்ந்தவர்கள். சோ அது மாதிரி வந்து மாயா சக்தி எல்லாம் மாட்டி தப்பு பண்ணுவாங்க. ஆனா வந்து பெரிய பெரிய பக்தர்கள், பெரிய பெரிய உயர்ந்தவர்கள், சாதுக்கள் எல்லாம் வந்து அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ பழுது தப்பட்டவங்க மன்னிச்சிருவாங்க, அதனால நீங்களும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பிரம்மா சொல்ற. ஓ வேள்வியின் ஆழ்ந்தவரே, வேள்வியில் உமக்குரிய அவிர்பாகத்தினை பெற்று உமது கருணையினால் அவ்வேள்வியினை நிறைவேற்றி வைப்பீராக சொல்றார். உங்களுக்கு வந்து தட்சன் வந்து உங்களுக்கு அந்த ஷேர், உங்களுடைய உங்களுடைய பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்து அந்த பங்கு நீங்க எடுத்துக்கோங்க, தேசம் நீங்களே எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அந்த வேள்வியை வந்து நல்லபடியா முடிச்சு வைங்க அப்படிங்க. அமைதியும் வளமும் நிலவ வேண்டும் என்றால் அனைத்து புத்திமான்களும் சங்கீர்த்தன வேள்வியினை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று ஓத வேண்டும். நமக்கு தெரிஞ்ச வேண்டிய பாடம்னா வேள்வி, வேள்வின்னு யாகம் நடத்தும். சோ யாகம் யாகம் சொல்றோம். யாகம்னா நடத்தும் ஒரு தீய மூட்டி, அதுல வந்து நெய்யை எடுத்து ஊத்தி பால் தெய்வங்கள் எல்லாத்தையும் ஊத்தி வந்து யாகம் பண்றோம். பட் கலியுகத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கா, சங்கீர்த்தன யாகம். அதுதான் முக்கியம். கலவுத்த சங்கீர்த்தனா ஹரி சாரி கீர்த்தனா. சோ கலியுகத்துல நமக்கு செய்ய வேண்டிய ஒரே யாகம் என்னன்னா சங்கீர்த்தம் தான், பகவான் நாமஜம் தான். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் வந்து இந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்ட யாகம். அதுதான் நம்ம வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து பெருசா வந்து தீபெல்லாம் இதெல்லாம் நெருப்பெல்லாம் எழுத்தி அதுல நெய் பால்லாம் ஊத்தி மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி குவாலிட்டியா சொல்றதுக்கு பால் கிடையாது. இப்ப பண்ற யாகம்லாம் வந்து ஏதோ ஒரு பேருக்காக பண்றாங்கன்னு தவிர, அந்த காலத்துல யாகம்லாம் சொல்லும் போது அதுல ஊத்தக்கூடிய திரவியங்கள் முக்கியமா நெய் பால் தயிர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பரிசுத்த பரிசுத்தமா இருக்கும். அப்புறம் அந்த யாகங்களை செய்யக்கூடிய நபர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல கனபாடியெல்லாம் இருப்பாங்க, நல்லா என்ன சொல்றது நல்ல பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த காலத்துல அந்த காபி டீ பத்திரவாக்க போடுறது இந்த விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ரொம்ப கிளீனா இருப்பாங்க, மந்திரங்கள்லாம் ரொம்ப கிளீனா சொல்லுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க, எதையும் விட மாட்டாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் பேசிஸ் தான், இந்த டயத்துல இந்த டயத்துல இங்க வேலை அந்த டயத்துல வந்து அங்க போயிட்டே இருக்காங்க பிசி பிசின்னு. சோ எல்லாமே மணி மோட்டிவா போயிட்டு இருக்கு, அதனால குவாலிட்டி கிடையாது அந்த காலத்துல. சோ அதனால வந்து வேதம் சொல்றது கலவுத்தது ஹரி கீர்த்தனம். கலியுகத்துல மத்த யாகம் எல்லாம் பண்றீங்களோ இல்லையோ பகவான் நாமஜபத்தை பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. நிறைய பகவான் நாமஜபம் தான் முக்கியமா. இந்த மந்திரம் பிரம்மா சொல்லி தரக்கூடிய மந்திரம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பிரம்மா சொல்ற இதி ஷோடசகம் நாம் நாம் கலி கல்மஷ நாசனம், இந்த 16 வாக்கியங்கள் மட்டும்தான் கலியுகத்தோட கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கும். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. நாத்தக பரத்தர உபயோக உபாயக சர்வ வேதேஷு திருஷ்யத்தை, எல்லா வேதங்களையும் படிச்சு பார்த்தாலும் இந்த சங்கீர்த்தன நாம சங்கீர்த்தனத்து கீழே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தட்சன் நடத்திய யாகம், பிரம்மாவின் வார்த்தைகளால் சமாதானம் அடைந்த சிவபெருமான், சிவன் கூறினார், தேவர்களின் செயல்களை நான் கடுமையாக கருதுவதில்லை, இருந்தாலும் அவர்களை திருத்துவதற்காகவே நான் தண்டித்தேன். சோ பகவான் தண்டிக்கிறார், பெரியவங்க தண்டிக்கிறாங்க, அப்பா அம்மா தண்டிக்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் புரிஞ்சுக்கணும். ஒரு தப்பு பண்ணா தண்டிப்பாங்க, தண்டிச்சு ஆகணும். தப்பு பண்ணா தண்டிக்கணும், இல்லைன்னா வந்து பிரயோஜனமே கிடையாது. தப்பெல்லாம் கண்டிக்கப்படாம தான் இப்ப உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. யாரு வேணா எந்த தப்பு வேணா பண்ணலாம், யார வேணா எப்படி வேணா கஷ்டப்படுத்தலாம், கொலை பண்ணலாம், கர்ப்பணிக்கலாம், இது பண்ணலாம், பாலியல் பலாக்காரம் பண்ணலாம், எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன பிராண்ட், ஏன்னா தண்டனை கடுமையா இல்லை, தண்டிக்கணும். தப்பு பண்ணா தண்டிச்சே ஆகணும், ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்து ஆகணும். இல்லைன்னா எப்படி எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்களே, அப்புறம் கட்டுப்பாடு இல்லைன்னா தப்பு ஆச்சு. அது தப்பு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா தண்டிச்சே ஆகணும். அப்பதான் திருந்துவாங்க, திருத்தத்துக்காக நல்லதுக்காக தான். அது எல்லாமே தப்பே பண்ணக்கூடாது, அப்படியே பண்ணிட்டா அதுக்கு தண்டனை இருக்கணும். திருந்துட்டா விட்டுருந்தோம், திருந்தாம மேல மேல பண்ணிட்டே இருந்தா அப்ப தண்டிச்சாதான் முடியும். அதனாலதான் வேதம் சொல்றது சாமதான வேத தண்டம். மொத்தம் ரொம்ப அடம்பிடிக்கிறான், தப்பு பண்றான்னா சமாதானமா பேசிப்பாரு, அப்புறம் தானம் கொடுத்துப்பாரு. அவனுக்கு என்ன பண்ணுமோ அதை கொடுத்து கொடுத்தா சரி பண்ணிப்பான்னு பண்ணிப்பாரு. வேதம் எல்லாம் பண்ணிப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல முடியலன்னா கடைசியில் என்ன பண்ண, தண்டம். கடைசியில் தண்டனை கொடுத்துரும், அவ்வளவுதான். அதான் சொல்றாரு, நான் எல்லாரும் திருந்ததுக்காக தான் நன்மை கொடுத்துருந்தேன், வேதம் கொடுக்கல அப்படின்னு. தட்சனின் தலை
எரிந்து சாம்பலாகி போய்விட்டதனால் அவர் ஒரு ஆட்டின் தலையை பெறுவாராக அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட தலையை எடுத்து வைக்கிறாங்க. அவருக்கு ஆளோட தலையை வச்சு தட்சிணனுக்கு ஆட்டு தலை கிடைச்சிருக்கு. முன்னாடியே அவர் சாம்பு விட்டார் இல்லையா, நந்தி சொன்னார் இல்லையா, உனக்கு ஆட்டு தலை தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஆச்சு. நலமருவதில் மிகச் சிறந்தவரான சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்டு அங்கு குழுமியிருந்த அனைவரும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைந்தனர். பிருகு முனிவர் வேள்வியில் கலந்து கொள்ளுமாறு சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். வேள்வியில் பலியிடுவதற்காக வைத்திருந்த ஆட்டின் தலையினை தட்சணது உடலில் பொருத்தினர். அங்க பலியிடுவதற்காக ஆட வச்சிருக்காங்க. சோ அந்த பலியிடுறதெல்லாம் எதுக்காக பலியிடணும் புரிஞ்சுக்கணும். ஆட்டை பலி கொடுக்குறாங்க இந்த காலத்துல, கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, நமக்காக கிடையாது. ஆட்டை பலி கொடுக்கறது திங்கிறதுக்காக கிடையாது. இந்த பலி கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த விஷயம். சும்மா ஒன்று பலியெல்லாம் கொடுக்க கூடாது, தப்பு. அது வந்து வன்முறை, அது வன்முறை கிடையாது. இந்த இந்த பலியெல்லாம் இந்த யாகத்துல பலி எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஆட்டை வெட்டினாங்கன்னா ஒரு ஆடு ஆடு உடல்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மா வந்து மனுஷன் உடல் கிடைக்கும். அந்த மாதிரி கொண்டு போகணும், அதுக்காக தான் கொண்டு சேர்த்துருங்க. பட் இப்ப கலியுகத்துலலாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா ஆட்டை வெட்டி இது பண்றது கட்டி நம்ம சாப்பிடுறோம், நம்ம நாக்கு ருசிக்காக சாப்பிட்டுருக்கோம் தவிர, அந்த மாதிரி வந்து அடுத்த ஜீவராசியை கஷ்டப்படுத்தவே கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது, ஏன் பண்ணாங்க எது பண்ணாங்க அப்படிங்கறது வந்து விஷயம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சிவபெருமானை கண்டவுடன் தட்சணது காழ்புற்ற அழுக்கு மனம் உடனே தூய்மை அடைந்தது. சிவபெருமான் காலத்திலே உழுந்தார் தட்சன், தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னர் தட்சன் கூறினார். போற்றதற்கு கூறிய சிவபெருமானே, உம்மிடத்தில் நான் மிக பெரிய குற்றம் புரிந்து விட்டேன். ஆனாலும் நீர் மிக்க அன்புடையதனால் உமது கருணையினை திரும்ப பெற்று கொண்ட போதிலும் என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு மிகப்பெரிய நன்மை புரிந்துள்ளீர். சோ தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை கொடுத்தா அதுவே நல்லதுதான் புரிஞ்சுக்கணும். தண்டனைங்கிறது இது இன்னும் கெட்டு போறது கிடையாது, திருநிறத்துக்காக தான் ஒரு பாடமா கொடுப்பாங்க. அதுதான் அதை அவர் புரிஞ்சுட்டார். தண்டனை கொடுத்து ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்லி, உமது முழு புகழையும் நான் அறிந்தேனே இல்லை. இக்காரணத்தாலேயே அப்பினும் கொடிய வார்த்தைகளை நான் ஒரு சபையில் உம்மீது பிரயோகித்தேன். ஆனாலும் அவற்றை நீர் பொருட்படுத்தவில்லை. சிவபெருமான சொல்ற, நீங்க நான் வந்து பெரிய தப்பானா கூட நீங்க வந்து பெருசா எடுத்துக்கல, எடுத்திருந்தா இந்த அளவு பண்ணிக்கவே மாட்டீங்க, எனக்கு உயிரையும் கொடுத்துட்டீங்க, ஒரு தலையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி உணர்ச்சியோட வந்து சிவபெருமான் கால விழுறார். சிவபெருமானால் மன்னி தொழில்பட்ட தட்சன் பிரம்மதேவரின் அனுமதியுடன் கட்டறிந்த முனிகளுடன் புரோகிதர்களுடனும் மற்றவர்களுடனும் சேர்ந்து மீண்டும் வேள்வியினை செய்து துவங்கினார். அந்தனர்கள் முதலில் வீரபத்ரனாலும் சிவபெருமானது பூதகணங்களாலும் வேள்வி சாலையை ஏற்படுத்த பழுதினை சுத்தம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்தனர். சோ எல்லாம் சினாவினம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சரி பண்றாங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி திருப்பி அந்த வேள்வியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. வேள்வி ஆரம்பிச்சு கரெக்டா முடிக்கிறதுக்காக பண்றாங்க. பகவான் நாராயணனின் தோற்றம். சோ யஜ்ய புருஷன் பகவான் இந்த விஷ்ணுவுக்காக தான் வந்து அந்த யஜ்யமே பண்றது, யாகம் பண்றது. சோ அதோட முக்கியமான முழுந்தோர் கடல் வந்து அங்க வந்துட்டார். இந்த விஷயம் எல்லாம் பாக்குறாரு, பார்த்துட்டு அதுவும் சிவபெருமானோட குணங்களை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து பகவான் வர்றார், கருடன் மேல உட்கார்ந்து வர. தட்சன் தூய்மையான தியானத்தில் சுத்தம் செய்யப்பட்ட வெண்ணெயை யஜுர்வேத மந்திரங்களை ஓதி அர்ப்பணித்தவுடன் பகவான் விஷ்ணு தனது மூல வடிவமான நாராயணராக அங்கே தோன்றினார். பகவான் விஷ்ணு தோன்றியவுடன் அங்கிருந்த பிரம்மதேவன், சிவபெருமான், இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள், கந்தர்வர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவரது திருவடிகளில் விழுந்து தங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்தனர். இப்போ பகவான் உடனே என்னாச்சு, எல்லாரும் எழுந்துடுறாங்க. சிவபெருமான் பிரம்மா 30 கோடி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வணங்குறாங்க பகவானுக்கு. முழுமுதற் கடவுளை தட்சன் பிரார்த்தித்தார். நீர் முற்றிலும் ஆன்மீகமானவர், அச்சம் என்பது அறவே இல்லாதவர், பௌதீக சக்தியினை எப்பொழுதும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர், எப்பொழுதும் உலகில் குற்றங்களின் விடுதலை பெற்றவராக நீங்கள் விளங்குகின்றீர். ஏனென்றால் நீர் முற்றிலும் தன்னிறைவு பெற்றவர் ஆவீர். சிவபெருமான் கூறினார், எனது அன்புக்குரிய பகவானே, எனது மனமும் உணர்வும் எப்பொழுதும் உமது திருவடி தாமரைகளின் மீதே நிலை பெற்றிருக்கின்றன. அவை வீடு பெற அடைந்து சிறந்த முனிவர்களாலும்
வணங்கப்படுகின்றன. எனது செயல்கள் தூய்மையற்றன என்று என்னை நிந்திப்பவர்களை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அனைத்து உயிர்களுக்கும் உமது கருணையினை அருள்கிறீரோ அதுபோல் அவர்கள் மீது கொண்ட கருணையினால் நானும் அவர்களை மன்னித்து அருள்கிறேன் அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். சோ எல்லாரும் போடுறாங்க, லட்சம் சொல்றாரு, நீங்க வந்து ஆன்மீகமயமானவர், பௌதிக விஷயங்கள் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடுல இருக்கு, நாங்கெல்லாம் பௌதிகத்தை கட்டுப்பட்டிருக்கோம், ஆனா நீங்க வந்து இந்த பௌதிகத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க, நீங்க எல்லாருக்கும் அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற. உங்களுக்கு வந்து தன்னிறைவு பெற்றவர்கள், தன்னிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு சொல்லுவோம். சோ நம்ம வந்து சுய திருப்தி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம்னா எதுவுமே ஆசை கிடையாது. எனக்கு இது கிடைச்சா ஆசை கிடைக்கும், அது கிடைச்சா ஆசை கிடைக்கும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் இருக்கும், அவளை கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் இருக்கும், இப்படிலாம் போயிட்டே இருக்கணும். பட் பகவானுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அதுதான் வந்து பகவானுக்கு. ஆனா பக்தர்களுக்காக வந்து பகவான் வந்து எதையும் செய்ய தயாரா இருக்க, பகவானுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவை கிடையாது. ஆனா வந்து பகவான் பக்தர்களுக்காக வந்து தண்ணியே கொடுக்க தயாரா இருக்க. அதே மாதிரி சொல்றாரு, நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் மன்னிச்சுதான் அருள் புரியுறீங்க, எல்லாரும் நிறைய தப்பு தான் பண்றாங்க, ஆனா மன்னிச்சுட்டு இருக்கீங்க. சோ அதே மாதிரிதான் வந்து உங்களுடைய கருணையை நானும் எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு இருக்கேன், அதனால நானும் வந்து யாரையும் வந்து அவங்க தப்பெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றேன். நான் எப்போதுமே உங்க நினைப்புலதான் இருக்கேன், எப்போதுமே உங்களுடைய தியானத்துலதான் இருக்கேன் நானு அப்படிங்கிற பிருகு முனிவர் கூறினார். ஸ்ரீ பிருகு கூறினார், நீர் ஒருவரே சரணடைந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நண்பராகவும் பாதுகாவலராகவும் இருக்கின்றேன், ஆகையினா எங்கள் மீது அன்பு கூர்ந்து நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்தருவீராக. பகவான் வந்து பகவான்கிட்ட தப்பு செஞ்சா கூட பொறுத்துப்பார், ஆனா பக்தர்களுக்கு தப்பு செஞ்சா பொறுத்துக்க மாட்டார். சோ பக்தியிலேயே வயர்ந்த சிவபெருமான், வைஷ்ணவானா வைத்தா சம்பவம். சோ அப்பேற்பட்ட வைஷ்ணவருக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, சோ அதனால வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தப்பு பண்றோம்னு சொல்லி பகவான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க எல்லாரும். பிரம்மதேவன் கூறினார், எனது அன்புக்குரிய பகவானே, பல்வேறு வழிகளில் அடையப்பெற்றவர்களுக்கு கூட உமது நிலையான வடிவமும் தன்மையும் அறிவதற்குரியதாகவும் பௌதீக படைப்புகளுக்கு எல்லாம் மேலானதாக நீவே விளங்குகின்றீர். என்ன சொல்றார், உங்களுடைய வடிவம், உங்களுடைய வடிவம் தன்மை, பகவானுடைய ரூபத்தை சொல்றார். உங்களுடைய ரூபம் வந்து எங்களை மாதிரி பௌதிக ரூபம் கிடையாது, நமக்கெல்லாம் வந்து ரத்தம் சதை மாம்சம் எலும்பு இதால் உருவாக்கப்பட்ட உடம்பு. சோ அந்த மாதிரி உடலால வந்து உங்களுக்கு உருவாக்கப்படல, உங்களுக்கு ஆன்மீகமயமான உடல் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றார். சோ எல்லாருக்கும் மேலானவர் நீங்கன்னு சொல்றேன். பகவான் விஷ்ணு பதில் கூறினார், நானும் சிவபெருமானும் பிரம்மதேவனும் உலக தோற்றங்களுக்கான மூல காரணங்கள் ஆகும், நானே தன்னிறைவு பெற்ற சாட்சியான பரமாத்மாவாக விளங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். சோ பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவோம், படைத்தல் காத்தல் அழித்தல். சோ பிரம்மா வந்து படைக்க, பகவான் வந்து காக்குறாங்க, அப்புறம் வந்து சிவபெருமான் அழிக்கிறாருன்னு சொல்லுவோம். பட் எல்லாத்துக்கும் மூலம் யார் அப்படின்னு பார்த்தா பகவான் கிருஷ்ணர் தான். பகவான் கிருஷ்ணனோட கட்டுப்பாட்டுல தான் எல்லாமே இயங்கின்னு இருக்கு. இந்த பகவான் தான் விஷ்ணுவா வந்து பிரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தை வந்து கட்டி காக்குறாரு. அப்புறம் அழியல், ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த உலகம் அழிஞ்சுதான் ஆகணும், அதுதான் பகவானுடைய சங்கல்பம். அப்போ இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் போது இந்த அழித்தலை வந்து யாரு கொடுத்துருக்காரு, சிவபெருமான கொடுத்துருக்காரு. பிரம்மதேவருக்கு வந்து படைக்கணும் சொல்லி கொடுத்தது, ஆனா பிரம்மாக்கு வந்து படைக்கிறது எப்படின்னு சொல்லித்தர நம்ம பார்த்தோம் முன்னாடியே. பிரம்மாவுக்கு வந்து ஒரு விஷயமா சொல்லித்தர, பிரம்மாவை படைக்கிறதே பகவான் தான். ஏன்னா பகவானுடைய தொப்புள் கொடியில இருந்தா வந்து தாமரை வருது, தாமரை தான் பிரம்மா வர. சோ பிரம்மாவே படைக்கிறது பகவான் தான். அப்புறம் பிரம்மாவை படைக்கிறதுக்காக எப்படி படைக்கணும்னு சொல்லி சொல்லித்தர. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மூலமாவே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற பகவான். தக்ஷன் முழுமுதற் கடவுளினால் இவ்வாறு நான்கு உபதேசிக்கப்பட்டவுடன் பகவான் விஷ்ணுவை வணங்கினார். அவரை குறிப்பிட்ட வேள்வி சடங்களின் மூலம் வழிபட்ட தக்ஷன் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் தனித்தனியே வழிபட்டார். சிவபெருமானுக்குரிய அவிர்பாகத்தினை அவருக்கு அடைத்து முழு மரியாதையுடன் தக்ஷன் அவரை வழிபட்டார். தக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டாரு. அப்புறம் வந்து சிவபெருமானுக்கு வந்து அந்த கொடுக்க வேண்டிய அந்த பாகத்தை அந்த பங்கை கொடுத்தாரு, அவருக்கு மந்திரம் சொல்லி அந்த இதை கொடுத்தாரு, அந்த யாகத்தோட பங்கு, அந்த சக்தியை கொடுத்தாரு, இந்த கருணைய. அப்புறம் வந்து முழுமுதல் கடவுள் பகவான் பிரம்மதேவர் எல்லாரையும் வந்து தக்ஷன் வணங்கி வழிபடுறார்.
இப்போ வந்து துர்காதேவி வந்து என்ன பண்ணாங்க, உடல எரிச்சுட்டாங்க போயிட்டாங்க. அப்ப அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அம்பிகை துர்கை எனப்படும் தாக்ஷாயினி, தட்சரோட பொண்ணுங்கிறனால அவங்களுக்கு தாக்ஷாயினி பேர். தட்சரிடமிருந்து பெற்ற உடலை அவளது மகளாகிய தாக்ஷாயினி தொடர்ந்து பிறகு இமாலயத்தின் பிறந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் மேனா என்பவருக்கு புதவியாக பிறந்தாள். சோ இமாலயத்துல இமாலய மலைன்னு இருக்கு இல்லையா, சோ அந்த இமாலய மலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேவர் இருக்க, அந்த தேவருக்கு வந்து அவன் வந்து பிறக்கிறான். அதுதான் இந்த பார்வ இந்த பர்வத மலைன்னு சொல்லுவோம். பர்வதம் மலைனா பர்வதம். சோ பர்வதத்துக்கு பிறந்தாலும் அவனுக்கு எழுதி பேர் என்ன, பார்வதி இருக்கு. அந்த மாதிரி வந்து அடுத்த ரூபத்தை எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்து திரும்பி வந்து சிவபெருமானோட சேர்றாங்க. அம்பிகை துர்கை எனப்படும் தாக்ஷாயினி சதி மீண்டும் சிவபெருமானை மணந்து கொண்டார். அவங்களெல்லாம் தேவர்கள் அறிவே கிடையாது. பட் இந்த லீலை எதுக்காக பண்றது, இந்த லீலை மூலமா நமக்கு நிறைய பாடங்கள். இப்ப தேவர்கள் பகவான் இவங்க எல்லாம் வச்சு ஒரு லீலைகள் நடக்கிறதுனா, இது மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அதுதான் விஷயம். சோ எவ்வளவு பொறுமையா இருக்கணும், எவ்வளவு சக்தி வாய்ந்தா ரொம்ப ஆணவமா அகங்காரமா இருக்கக்கூடாது. அப்புறம் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் வந்து அவமரியாதைப்படுத்தக்கூடாது. தக்ஷன் ரொம்ப பெரிய ஆள் தான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் தான். ஆனா அவருக்கு ஆணவம் இருக்கு, அது ஒரு தப்பு. அந்த ஆணவத்தினால என்னாச்சு, ரொம்ப உயர்ந்தான சிவபெருமான போய் கண்ணாபுரம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சிவபெருமான் மேல ஒரு பொறாமை வந்துருது, இந்த பொறாமை எடுத்தது பொறாமை கொடுத்தனால என்னாச்சு, சிவபெருமான பத்தி கண்ணாபுரம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவு என்னாச்சுன்னா, தன்னுடைய மகளால சபிக்கப்பட்டார், மகளும் இறந்துட்டாங்க. அப்புறம் வந்து அவருடைய யாகம்லாம் சின்ன பிள்ளமாயி கட்சியில அவர் தலையே துண்டிக்கப்பட்டார். அந்த மாதிரி வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப பணிவா இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும், எல்லாரும் ரொம்ப இதுவா இருக்கணும், தன்மையா இருக்கணும், நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். அதுதான் மனுஷ பெருமையே. ஏன்னா நம்மளாம் என் மனுஷனா பிறந்திருக்கோம், மிருகத்துக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம், இதெல்லாம் தான் முக்கியமான குணங்கள். நல்ல பொறுமை, நல்ல பணிவு, நல்ல வார்த்தைகள், இந்த மாதிரி நல்ல செயல்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடமே முக்கியமா. அதெல்லாம் தான் பக்தியில நேரம் கொண்டு வரும். அப்பதான் நம்ம பகவானை திருப்திப்படுத்த முடியும். பகவான்கிட்ட சரணடையணும்னா சாமானிய விஷயம் கிடையாது. எல்லா தேவர்களையும் மதிக்க தெரியணும், எல்லா தேவர்களையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். முக்கியமா சிவபெருமான், பிரம்மதேவர் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் கரெக்டா எந்தெந்த நிலையில இருக்காங்கன்ட்டு. அதே சமயத்துல எல்லாரையும் முழுமுதல் கடவுள் நினைக்கிறது பெரிய தப்பு. எல்லாருமே பகவான் தான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது யாருக்குமே திருப்தி அளிக்காது. சிவபெருமானும் திருப்தி அடைய மாட்டார், பகவானுக்கும் திருப்தி கிடையாது, யாருக்குமே திருப்தி கிடையாது. சோ கரெக்டா யாரா என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுதான் வேதங்களை படிக்கணும். வேதங்களை படிச்சா மட்டும்தான் விஷயம் புரிய வரும், யார் முழுமுதல் கடவுள், யார் தேவர்கள், இதெல்லாம் புரியணும்னா முக்கியமா வந்து இந்த விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும். சோ வாழ்க்கை பாடம், அளவிற்கடங்காத முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளவோ போற்றவோ சாதாரண உயிர்களால் முடியாது. ஆனால் அவரவர் தகுதிக்கேற்ப வெளிப்படுவதிலேயே தொண்டினையோ அவருக்கு செய்ய முடியும். எல்லாராலையும் பகவான் முழுசெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா நம்மளால என்ன முடியுமோ பண்ணலாம், நம்ம லெவலுக்கு ஏத்த மாதிரி. முக்கியமா நாம ஜபம் ரொம்ப ஈஸியா பண்ணுவோம், அதனால்தான் எல்லாருக்கும் நாம ஜபம் கொடுத்துருக்காங்க. பகவான் நாமத்தை ஜபம் பண்ணுறது போ ஈஸியா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரிஹரி, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரிஹரி, அது பண்ணா போ. முக்கியமா நாம ஜபம், அப்புறம் பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். ஆக்சுவலா பார்த்தா டெய்லி கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சமா ஒதுக்கணும், ஆனா ரெகுலரா ஒதுக்கணும், டெய்லி படிக்கணும், படிச்சாதான் அது புரியும். ஜட வாழ்க்கை என்னும் காட்டு தீயில் துன்புறுபவன் பகவானின் திருவிளையாடல்களை பற்றி விவரிக்கும் அமிர்த ஆற்றில் இறங்கினால் என்றால் அவன் வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களையும் மறந்து போவான். இப்போ இந்த ஜட உலகத்துல ப்ராப்ளம் சொல்றோம், சொல்யூஷன் சொல்றோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கு. பட் எவ்வளவு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், ப்ராப்ளம் வந்துட்டேதான் இருக்கு, மாறி 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 ஏதோ ப்ராப்ளம் வந்துட்டேதான் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது. பகவான் சொல்றாரு இல்லையா, துக்காலயம் அசாஸ்வதம், நீ இருக்கிற லோகம் வந்து துக்கங்கள் நிறைந்தது, சாஸ்வதம் நிரந்தரம் இல்லாதது. சோ இதுல வந்து நீ வந்து நிம்மதியா இருக்கா, எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிச்சாலும் தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முக்கியமா ஒரே தீர்வு என்னன்னா, இங்க பிறவி எடுக்காம இருக்கிறதா ஒரே தீர்வு. புனரப்பி மரணம் புனரப்பி ஜனம் சிவபெருமான் சொல்றாரு ஆதிசங்கரா வந்து. சோ ஜனனம் எடுத்தாதான் மரணம், மரணம் எடுத்தாதான் ஜனனம் திருப்பியும். சோ அந்த சக்கரத்திலேருந்து விழுப்புரத்துக்கு என்ன வழின்னு பாரு. இந்த லோகத்துல இருக்கவே தேவையில்லை, நீ ஏன் குண்டத்துல இருக்க, இது குண்டம் ஃபுல்லா கவலையில் இருந்தது, நீ இருக்க வேண்டிய இடம் வைகுண்டம். சோ அதுக்கு என்ன வழி அது பார்க்கணும், அதுதான் முக்கியம். பலஸ்ருதி, பலஸ்ருதி என்ன, இந்த தட்சனோட
கதையை நம்ம கேட்டதுனால வந்து நமக்கு வந்து இந்த தக்ஷன் வேலியோட யாகத்தோட கதையை கேட்டதுனால நமக்கு என்ன பலன்? ஒரு குருகுல தோன்றலே, ஓ குருகுல தோன்றலே, முழுமுதற் கடவுளான விஷ்ணுவினால் நடத்தி வைக்கப்பட்ட இந்த தக்ஷ யஜ்ஞம் பற்றிய வரலாற்றினை ஒருவன் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்கவும் கேட்டை மீண்டும் மீண்டும் பிறருக்கு எடுத்து உரைக்கவும் செய்தால் உலக வாழ்வின் அனைத்து மாசுகளும் நீங்கி அவன் தூய்மை அடைவான் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ முக்கியமாக தூய்மை அடையறதுன்னா என்ன இருக்கும், மனசுல இருக்கிற எல்லா கெட்ட விஷயமும் நீங்கி மனசுல வந்து பகவானுடைய சிந்தனைக்கு உள்ள கொண்டு வரணும், அதுதான் தூய்மை அடையிறது. நான் தூய்மையானவன், நான் சுத்தமானவன், நான் ஒழுங்கானவன் என்ன அர்த்தம், பகவான் மேல பக்தியை வளர்த்துக்கணும், பகவான் கிருஷ்ணன் மேல பக்தியை வளர்த்துக்கணும், அதுதான் முக்கியமே. அதுக்காக தான் அந்த 30-30 கோடி தேவர்கள் இருக்காங்க, எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லா ஜீவாத்மாக்களையும் எப்படி பகவான் கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா அவங்க எல்லாம் பகவானோட சேர்ந்து தான் இருக்காங்க, பகவான் பாதத்தை தான் கெட்டியா புடிச்சுட்டு இருக்காங்க. சோ எல்லா ஜீவாத்மாக்களும் எப்படி பகவான் பாதத்தை பிடிக்க வைக்கிறது, அதுதான் அதுக்காக இருக்காங்க, அதுதான் தூய்மை அடையிறதுங்கிறது. அதுதான் நிறைய அது வரைக்கும் அதுக்கெல்லாம் கேட்கணும், நிறைய நம்மளே படிக்கணும், இறங்கி பாகவதம் படிக்க ஆரம்பிக்கணும். பாகவதத்துல வந்து நிறைய லீலைகள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு, அது மூலமா நிறைய பாடங்கள் இருக்கு. கதைகள்லாம் இந்த கட்டு கதைகள் கிடையாது, எல்லாம் நடக்காத விஷயம் கிடையாது, எல்லாம் நடந்த புராணங்கள். புராணங்கள்னாலே இத்தியாசம்னாலே அதான், புராணங்கள் இத்தியாசம்னா என்ன அர்த்தம், நடந்த விஷயங்கள் எல்லாமே, எதுவும் நடக்காத கட்டுக்கதைகள்லாம் கிடையவே கிடையாது. சில முட்டாள்கள் தான் சொல்றாங்க இதெல்லாம் கட்டுக்கதைகள், ராமாயணமா மகாபாரதமா எல்லாம் கட்டுக்கதைப்பாங்க, எதுவுமே கட்டுக்கதை கிடையாது, எல்லாம் நடந்த விஷயம் தான். எல்லாம் நடந்த இடம் கூட இப்பவும் அப்படியே தான் இருக்கு, அயோத்தியா இருக்கு, லங்கை இருக்கு, துவாரகா இருக்கு, எல்லாமே தான் இருக்கு, விருந்தாவனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்ம பைத்தியார்த்தா பேசிட்டு இருக்கோம், பைத்தியாரம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து கண்டுக்கவே கூடாது. சோ பகவத்கீதை, கீதா ஜெயந்தி, இது கீதா ஜெயந்தி பேருக்கு, சோ கீதையை சொன்ன வாசம் இதுதான். சோ அதனால வந்து பகவத்கீதை கொஞ்சம் கம்மி விலையில கிடைக்கும், எல்லாரும் வாங்கிக்கோங்க, யாரெல்லாம் வாங்கலையும் பகவத்கீதை கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க, யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு கல்யாணம் காட்சின்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுங்க, இதுதான் முக்கியமான கிஃப்ட், நல்ல கிஃப்ட் இதுதான், இதுதான் லைஃப் லாங் கிஃப்ட் அவங்களுக்கு, கூட தொடர்ந்து வரப்படுற கிஃப்ட் தான். வேற எந்த கிஃப்ட் கேட்டா கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம், தூக்கி போட்ட வேண்டியதான். பட் பகவத்கீதையோ பாகவதமோ வரதை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க 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 என்ன ஆகும்னா அவங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிடும், மனசு மாறும், மனசு தூய்மையாகும், நல்ல மங்களங்கள் சுத்தி நடக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பில்டப் ஆகும், உடல்ல இருக்கிற ஆரோக்கியம் நல்லா வரும், நல்ல வியாதிகள்லாம் நீங்கும், எல்லா ஆரோக்கியம் சுட்சலா இருக்கும், இருக்கிற வாழ்க்கையும் நல்ல நிம்மதியா வாழ்ந்துட்டு இதை முடிச்சுட்டு நேரம் பகவான் போய் சேரும். அதனால வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு பகவத்கீதை அப்புறம் பாகவதம் ரெண்டும் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிங்க, டெய்லி டெய்லி கொஞ்ச நேரமா ஒதுக்குங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் பகவானுக்கு ஒதுக்கிதான் ஆகணும், அதை நம்ம தான் கொண்டு வரணும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஓண்டியதான் இருக்கப்பா, எப்போ எத்தனை நாளைக்கு ஓடப்போனும் தெரியாது, எதுக்கு ஓடணும்னு தெரியாது, வேஸ்டா போடும், எல்லாமே வேஸ்டா போடும், எல்லாத்தையும் விட்டுதான் போறோம் நம்ம. ஆனா பகவான் நம்ம கூடவே போறது இல்லை, பகவான் நம்ம கூடவே தான் இருக்க போறாரு, எத்தனை ஜென்மம் வேணாலும் திருப்பி யாராவது இருக்கும் நமக்கு வந்து இந்த பகவத்கீதையை பாகவதம் யாரும் சொல்லி கொடுத்தே இருக்க போறாங்க, பகவான் வந்து விட்ட மாட்டார் இன்னைக்கு. தூரம் முடிச்சு போ, நம்ம அடுத்த கண்டி பண்ணுவோம். கந்தாஷ் பாகவதம் கீ ஜாய், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜாய், ஹரே கிருஷ்ணா.